புதுக்கோட்டையில் இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் வணக்கம். என்ன இந்த இதில் பேசுகிறதுக்கு அழைத்த தோழர் ஸ்டாலின் சரவணனுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கொரோனா அச்சமும் அலட்சியமும். நம்ம கொரோனா பற்றி எதுக்கு பயப்படணும் அப்படிங்கிறது ஒன்று, ரெண்டாவது வந்து கொரோனா பற்றி எதுக்கு பயப்படக்கூடாது அப்படிங்கிறது ஒன்று. இது வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் நம்ம இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வரைக்கும் கொரோனா வந்து ஃபஸ்ட் நம்ம கேள்விப்பட்டதுக்கு எல்லாமே என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இது வந்து ஒரு சாதாரண நோய், ஜலதோஷம் பிடிக்கிற ஒரு வைரஸ் காய்ச்சுற நோய், இதுக்காக ஏன் வந்து எப்படி வந்து நம்ம வந்து பயப்படணும் அப்படின்னு அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே ஒரு கேள்விக்குறியாகவே தான் இருந்தது. இதை ஃபஸ்ட்டு நம்ம சைனாவிலேருந்து எல்லா கண்ட்ரிக்கும் பரவும் WHO சொன்னப்போ ஃபஸ்ட் எல்லாருமே வந்து ஒரு புது நோய், இது எந்த விதமாக பரவப்போகுது, இதுக்கு நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து யோசிச்சுட்டு தான் இருந்தாங்க. சைனாவில் கிட்டத்தட்ட வந்து 80,000 பேர் பாதித்தது தான் வந்து ஒரு மிகப்பெரிய செய்தியாக இருந்தது. டிசம்பர் மாதத்தில், டிசம்பர் ஜனவரியில் 80,000 பேர் இந்த நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்க, 10,000 பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமாக வந்து உலக நாடுகள் எல்லாமே பார்த்துட்டே இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி இந்தியாவிலே எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டிலே எடுத்துக்கலாம், தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 100,000 பேரை தாண்டியாச்சு இந்த நோய் பாதிக்கப்பட்டு, இந்த நோயால் 1,000 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. அப்படிங்கிறப்ப இது பற்றி நம்ம வந்து பயப்படணுமா பயப்படக்கூடாதா அப்படின்னு இந்த கேள்விக்கு வந்து பதில் நம்ம சொல்லணும்னு நினச்சோம் அப்படின்னா, இந்த கேள்வி வந்து ரெண்டு விஷயந்தான். கொரோனாவால் என்ன நடக்கும் அப்படின்னு நமக்கு தெளிவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பயம் போயிடும். அதாவது கொரோனாங்கிறது வந்து ஒரு வைரஸ் இது பண்ணுற நோய். இந்த நோயில் வந்து பாதிக்கப்படுறதில் 80% பேர் வந்து சரியாகிறாங்க, 20% பேர் தான் உங்களுக்கு வந்து தீவிர பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. அந்த 20% பேரில் 10% பேர் தான் ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன் ஆகுறாங்க, அந்த 10% பேரில் 1% பேர் தான் வந்து இறக்குறாங்க. ஸோ டோட்டலாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு வந்து 1% அப்படிங்கிறது தான் வந்து இறப்பு. இப்போ பிரச்சனை என்னென்னா, நம்ம அந்த 1% வருவோமா அப்படிங்கிறது தான் இங்கே வந்து எல்லாருக்கும் இருக்கிற கேள்வி. யாரெல்லாம் அந்த 1% வருவாங்க அப்படிங்கிறது தான் வந்து இன்றைக்கி ஒரு $1,000,000 கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த நோயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இனிஷியலாக இந்த 1% வரவங்களை வந்து யார் யாரெல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க, உடல் எடை அதிகமாக இருக்கிறவங்க, சர்க்கரை இருக்கிறவங்க, இல்லை மற்ற நோய்களுக்கான பிரச்சனைகள் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் இந்த 1% வர்றாங்க அப்படிங்கிறது தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தது. ஆனால் நாளடைவில் போக போக என்ன அப்படின்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி உலக அளவுலேயும் சரி அந்த இறக்குற அவங்களோட இது, அவங்களோட வரலாறை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய இளைஞர்கள் மரணம் வந்து தட்டுப்படுது. இளைஞர்கள் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, ஒரு 20 வயசுலேருந்து 40 வயசு, இல்லை 40 வயசுலேருந்து 60 வயசு, அந்த 20 to 40 அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல, சர்க்கரையும் இருக்கிறதில்ல, ரத்த கொதிப்பு இருக்கிறதில்ல, மற்ற எந்த பிரச்சனையும் இருக்கிறதில்ல. நோய் வந்து இந்த நோயால் மட்டுமே இறக்குறாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் வந்து இது வந்து வாழ வேண்டிய பருவம். இளைஞர்களில் இழக்கிறதுங்கிறது வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பு. அது பொருள் ரீதியாகவும் சரி, மனித ஆற்றல் ரீதியாகவும் சரி, மற்ற அறிவு ரீதியாகவும் சரி, இந்த மாதிரி வந்து ஒரு இளந்தலைமுறையில் நம்ம இந்த நோய்க்கு வந்து பலி கொடுக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் வந்து எல்லாருக்கும் வந்து அச்சத்தை வர வைக்கிற கேள்வின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த இளந்தலைமுறையில் நமக்கு பாதுகாக்க என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த நோயை பற்றின ஒரு முழு விவரங்களை வந்து நம்ம வந்து அறிஞ்சிருக்கணும். அறிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு இள வயது மரணங்களை வந்து நம்மளால் தடுக்க முடியும். இந்த இள வயது மரணங்களை வந்து எப்படி தடுக்கிறது அப்படின்னா, இந்த இள வயது மரணங்கள் ஆகிறதுக்கு மெயின் காரணம் வந்து அலட்சியம்தான். அதாவது என்ன அலட்சியம்னா, எனக்கு ஒன்றும் பண்ணாது, என் உடம்புல எதிர்ப்பு சக்தி இருக்குது, நான் நல்லா இருக்கேன், நான் சரியாயிடுறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிறவங்க தான் லேசாக ஜுரம் வந்தாலும் சரி, இருமல் காய்ச்சல் இல்லை அந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் அதை பற்றி ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் அது கூடயே நடமாடிட்டுருக்கிறது. இப்போ எங்கள் தோழர் சொல்லியிருக்க மாதிரி நம்ம வந்து வாழ பழகிட்டோம்ல அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வர்றது வந்து தான் ஒரு டேஞ்சரான மனநிலைன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா, இவங்க இப்போதைக்கு நம்ம இந்த நோயை பார்த்தோம் அப்படின்னா எல்லாருக்குமே ஏற்கனவே தெரியும், காய்ச்சல் இருமல் சளி மூச்சுத்திரல் அப்படிங்கிற எல்லா சிம்டம்ஸும் தெரியும். அதில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடிய சொல்ல வேண்டியது என்னது அப்படின்னா, காய்ச்சல். காய்ச்சல் வந்து உங்களுக்கு உடம்பு அசதி வந்து நிறைய இருக்கும், முதுகு வலி, உடம்பு வலி, உடம்பு அசதி, இது வந்து நிறைய இருக்கும். அந்த சமயத்தில் வந்து நம்ம எல்லா வேலையும் ஒதுக்கிட்டு
கம்ப்ளீட்டாக இந்த நோயை மதித்து கம்ப்ளீட்டாக வந்து பெட்லேயே தான் மட்டும்தான் இருக்கணும். கொஞ்சம் கூட அசையக்கூடாது. கம்ப்ளீட்டாக வந்து இந்த பெட்டில் மட்டும்தான் இருக்கணும். உங்களுக்கு அது மட்டும்தான் வைத்தியம். ஸோ அந்த பெட்டில் இருக்கிறப்ப உங்களுக்கு உடம்பு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும். அதாவது பெட் எப்படின்னா, நீங்கள் சாப்பிட்றதுக்கு கூட எழுந்துக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெட் ரெஸ்ட். நான் வீட்டில் இருக்கிறேன், எல்லா வேலையும் செய்கிறேன் அப்படிங்கலாம் கிடையவே கிடையாது. ஃபீவர் வந்தோடனே கம்ப்ளீட் ரெஸ்ட்டுக்கு போகணும். அதுதான் வந்து முதல் இது. ரெண்டாவது, ஒரு மூணாவது நாள் பக்கத்தில் இருமல் வந்து டெவலப் ஆகும். ஒரு அஞ்சாவது நாள் பக்கத்தில் வந்து உங்களுக்கு மூச்சு தடவை. முதல்ல உங்களுக்கு அஞ்சு நாளை நீங்கள் வெற்றிகரமாக கடந்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இது வந்து பெரிய பிரச்சனையே வந்துட்டு எழுப்புறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மி. ஆனால் அந்த முதல் அஞ்சு நாளில் ஃபீவர் தான் இருக்குது, பாரஸ்டமால் மாத்திரையை போட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற சளியோ உள்ளுக்குள்ளே இல்லை நோயோட தீவிரமோ நமக்கே தெரியாமல் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. இவங்க தான் மூச்சுத்திணறல் வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்த ஒரு நாள் ரெண்டு நாளில் வந்து இறக்குறவங்க. ஸோ நான் இந்த ஒரு பக்கம் நேரம் மூலமாக நான் மக்கள்கிட்ட எல்லாருக்கிட்டேயும் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபீவர் வந்த உடனே வந்து கம்பல்சரியாக வந்து ரெஸ்ட்டுக்கு போகணும். அந்த ரெஸ்ட்டுங்கிறது எப்படின்னா, கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட். நீங்கள் சாப்பிட மட்டும்தான் எழுந்துக்கணும். அந்த ஒரு வாரம் ரெண்டு வாரம் வந்து அப்படி மட்டுமே இருந்தால் நமக்கு அடுத்த ஸ்டேஜ் டெவலப் ஆகிறது வந்து குறையும் அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து நான் அந்த நேரலை மூலமாக எல்லாருக்குமே தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த ஒரு இள வயது மரணங்கள் வந்து இந்த பைக்கில் வெளியில் சுற்றிட்டுருக்க இந்த இளைஞர்கள் எதனால் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இவங்க உள்வாங்கிற வைரஸ்களோட அளவு வந்து மற்ற எல்லாரையும் விடையும் அதிகமாக இருக்குது. அதாவது இப்போ ஒருத்தங்களுக்கு கொரோனா வைரஸ் உள்ளே போய் அது காய்ச்சல் அப்படிங்கிற விளைவுகளை ஏற்படுத்தணும் அப்படின்னா, குறைஞ்சபட்சம் 1000 கிருமியாச்சும் உள்ளே போயிருக்கணும். அப்படி அந்த 1000 கிருமிகள் உள்ளே போனால் தான் அவங்களுக்கு வந்து ஃபீவர் அப்படிங்கிறது வெளியில் வரும். நம்ம ஒரு தடவை தும்முறதுலேயோ இரும்புறதுலேயோ 2 மில்லியன் கிருமிகள் இருக்குது. ஸோ ஒருத்தங்க வந்து மாஸ்க் போடாமல் வெளியில் போகிறப்ப அவங்க உள்வாங்கிற கிருமிகளோட அளவு தான் இந்த நோயோட தீவிரத்தை வந்து உண்டாக்குது. ஸோ இப்போ நம்ம வந்து மாஸ்க் போடாமல் வெளியில் போகிறோம், நம்ம பக்கத்தில் வந்து ஒரு 4-5 பேர் தும்மிட்டோ இருமிட்டோ போயிருக்காங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 மில்லியன் வைரஸ் கிருமிகள் உடம்புக்குள்ளே போகும்போது அதோட எதிர்வினைகள் கிட்டத்தட்ட 10 மில்லியன் வினைகள் அந்த இடத்துல நடக்கிறப்ப உண்டாகிற வெப்பம் வந்து ரொம்ப அதிகம். அந்த வெப்பம் தான் உங்களுக்கு வந்து ஃபீவராக வந்து காட்டுது. ஸோ அந்த மாதிரி வினைகள் நடக்கிறத வந்து உடம்பு தாங்க முடியாமல் தான் பல்ஸ் பிபி இதெல்லாம் குறையுது. அவங்கள ஐசியூவில் வச்சு அட்மிஷன் போட வேண்டியது இருக்குது. அதுக்கப்புறம் அதோட ரெக்கவரி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேட் ஆகுது. ஸோ நான் ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்மளோட தீவிரத்தை நம்ம குறைக்கணும்னா ரெண்டாவது விஷயம் வந்து மாஸ்க் போடணும். மாஸ்க் போடுறதுனால ரெண்டு நல்ல விஷயம். ஒன்று, நமக்கு தெரிந்து வெளியில் யாருக்கும் பரவாது. சப்போஸ் நமக்கு உடம்புக்குள்ளேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, நம்ம அறியாமையே பிரச்சனை இருக்குன்னா நம்ம மூலமாக யாருக்கும் எதுவும் பரவாது. அதே சமயம் மற்றவங்க மூலமாகவும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது. அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ரெண்டு பேருமே மாஸ்க் போட்டிருந்தா அந்த இடத்துல நோய் பரவுற விகிதம் வந்து வெறும் 4% தான். இதே இது வந்து நோய் இருக்கிறவங்க மாஸ்க் போடாமல் நம்ம எதிர்க்க இருக்கவங்க மட்டும் மாஸ்க் போட்டிருந்தா அவங்களுக்கு வர நோயோட அளவு வந்து 60%. நோய் இருக்கிறவங்க மாஸ்க் போட்டால் தான் எதிர்க்க இருக்கவங்களுக்கு மாஸ்க் வராமல் இருக்கிறது வந்து 30% அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியுமே வந்து பார்க்குற எல்லாரையுமே வந்து மாஸ்க் போட சொல்லணும், நம்மளும் கண்டிப்பாக மாஸ்க் போடணும். அப்படி மாஸ்க் போடுறதுல பிரயோஜனம் நம்ம வந்து நோயை வராமல் தடுக்கிறது கிடையாது, நம்ம உடம்புக்குள்ளே போகிற வைரஸ் கிருமிகளோட அளவை வந்து தடுக்கிறது. இது மூலமாக நோயோட தீவிரத்தை வந்து நம்ம குறைக்கிறது. அதுதான் வந்து மாஸ்க் போட சொல்கிறதோட விளைவு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால் நமக்கு இந்த இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு சொன்ன ஃபஸ்ட்டு டேக் ஹோம் மெசேஜ் வந்து கம்ப்ளீட்டாக ஃபீவர் வந்தோடனே படுத்தே இருக்கணும், வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது. ரெண்டாவது, இந்த மாஸ்க் போடுறதில் காட்டுற அலட்சியம். மாஸ்க் போடுறதில் என்ன பிரச்சனை ஆகுது அப்படின்னா, ஒருத்தங்க நீங்கள் நேராக போய் பார்க்குறப்ப நம்ம கை வந்து அவங்களுக்கு மரியாதை கொடுக்க தான் நினச்சிட்டு முதல்ல மாஸ்க் பிடிச்சி கீழே இழுக்கும். அதை வந்து நம்ம செய்ய வேண்டிய தேவையே இல்லை. நம்ம வந்து ஆப்போசிட்டாக தான் செய்யணும். இப்போ ஒருத்தங்களுக்கு வணக்கம் சொல்கிறப்ப மாஸ்க் போடாமல் இருந்தால் மாஸ்க் போட்டுக்கோங்க உங்களுக்கு தான் நல்லது அப்படின்னு அவங்களுக்கு அறிவுரை சொல்கிற பாணியில் நம்ம எல்லோரும் சொல்ல ஆரம்பித்து பழகணும். நம்ம மாஸ்க்கை இறக்கி விடணும் அவசியம் கிடையாது, நீங்களும் மாஸ்க் போட்டுக்கோங்க. அப்போ ரெண்டு பேரும் சமநிலையில் வந்துடும். அவங்க மாஸ்க் போடலாமல் இருக்காங்க, நம்ம போட்டிருந்தா ஏதாச்சும் நினைப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லாமல் நீங்களும் மாஸ்க் போட்டுக்கோங்க, நானும் மாஸ்க் போட்டிருக்கேன். சப்போஸ் அந்த மாதிரி யார்ட்டையும் மாஸ்க் இல்லாமல் இருந்தால் நம்ம கையில் 1-2 மாஸ்க்
மாஸ்க்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம், கையில் இருக்கிறத கொடுத்துட்டு இந்தாங்க மாஸ்க் போட்டுக்கோங்க, இது உங்களுக்கு தான் நல்லது. ஏன்னா நம்ம இப்போ வந்து கொரோனா கூட வாழ பழகிறப்ப நம்ம ஒரு அலட்சியமாக இருக்காமல் அந்த அலட்சியத்தை போக்குறதுக்கு ஒரே வழி, நம்ம வந்து எல்லாருக்கும் முன்னாடி வீட்டுக்கு வந்தால் எப்படி தண்ணி கொடுப்போமோ, வீட்டுக்கு வந்தால் அவங்களுக்கு தேவையானது எப்படி உபசரிப்போமோ, சப்போஸ் வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க, யாரோ நம்மளை பார்க்குறாங்க, அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு மாஸ்க் கொடுக்கலாம், அதனால் வந்து தப்பே கிடையாது. அதனால் கையில் வந்து எப்பயுமே வந்து ஒரு ரெண்டு மூணு மாஸ்க் வந்து வச்சுக்கோங்க. யாரெல்லாம் மாஸ்க் போடாமல் இருக்காங்களோ அவங்களுக்கு மாஸ்க் சொல்லுங்கள். மாஸ்க் போடுறத வந்து எல்லார்கிட்டேயுமே வந்து எடுத்து சொல்லுங்கள். மாஸ்க் போடுறது ரெண்டு பேருக்குமே ரொம்ப நல்லது, ரெண்டு பேருக்கும் அந்த நோயோட தீவிரத்தை வந்து நமக்கு குறைக்கும். அதனால் நீங்கள் தண்ணி கொடுக்குறதுனால ஒரு மாஸ்க் கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க அப்படிங்கிறது வந்து எல்லாத்துட்டையுமே எடுத்து சொல்லணும். அதில் வந்து எந்த அலட்சியமும் இருக்கக்கூடாது. மூணாவது நான் நினைக்கிறது வந்து இது சோசியல் டிஸ்டன்ஸ், அதாவது சமூக விலகல் அப்படிங்கிறத ஒரு பதத்தை வந்து எல்லோரும் எப்படி புரிஞ்சிட்ருக்காங்கன்னு தெரியல. அதுவும் இந்த அன்லாக் லாக்டவுன் ரிலீஸ் ஆகி இப்போ அன்லாக் இதெல்லாம் ஆரம்பிக்கிற சமயத்தில் எல்லாருக்கும் நம்ம வந்து இடைவெளி விட்டு நிற்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டே மறந்துடுச்சு. நீங்கள் எந்த கடைக்கு போங்க, பக்கத்தில் நீங்கள் ஒரு மூணு அடி கேப் விட்டு நின்னா அதில் நாலு பேர் வந்து நுழைவாங்க, அப்படி தான் வந்து இப்போதைக்கு நடந்துகிட்ருக்கு. ஸோ நம்ம அந்த சமூக விலகலை வந்து கண்டிப்பாக நம்ம கடைப்பிடிக்கணும். நம்ம வந்து ஒரு இடத்துல வந்து வரிசையில் நிற்கிற அப்போ கையை முன்னாடி நீட்டிட்டு நம்ம கைக்கு பக்கத்தில் யாருமே வரக்கூடாது, கிட்டத்தட்ட நம்ம மூச்சு காற்று யார் மேலேயுமே படக்கூடாது. என் கை தூரத்தில் கொஞ்சம் அந்த இடத்துல நின்று பேசுங்க, அதுதான் நல்லது. அதாவது இது எல்லாமே வந்து பழக பழக தான் வரும். மக்களை வந்து இதை வந்து இதெல்லாம் வந்து ஒரு பழக்கமாக நம்ம தான் வந்து கொண்டுக்கணும். இல்லை பக்கத்தில் வரோம், அலட்சியமாக நாங்கள் பக்கத்தில் வரோம் அப்படின்னா பக்கத்தில் தயவு செய்து வராதிங்க, நீங்கள் அங்கே உட்காந்து பேசுங்க, அதுதான் மரியாதை. நீங்கள் பக்கத்தில் வந்து பேசுகிறதோ, பக்கத்தில் வந்து வணக்கம் சொல்கிறதோ, இல்லை பக்கத்தில் வந்து எதுவும் சொல்கிறதோ எதுவுமே வேணாம். வீட்டாளுங்களும் சரி வெளியாளுங்களும் சரி பார்க்குறவங்க எல்லாமே கையை தொட்டு கும்பிட்டுட்டு கையை நீட்டுற தூரத்தில் அவங்கள தள்ளி நிற்க வச்சு பேசுகிறது தான் நம்ம அடுத்து வந்து செய்ய வேண்டியது. ஸோ இந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம காட்டுற அலட்சியம் வந்து நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய டேமேஜை வந்து பின்னாடி உண்டாக்குறதுலேருந்து தடுக்கும். ஸோ வந்து நீங்கள் மாஸ்க் கொடுக்குறீங்க, வணக்கம் சொல்கிறீங்க, கொஞ்சம் தள்ளி அந்த இடத்துல சேர் போட்டு உக்காந்துக்கோங்க, நீங்கள் நெருங்கி வரணுங்கிற அவசியம் கிடையாது. எங்கே உக்காந்தாலும் எல்லார்கிட்டையும் நம்ம எடுத்து சொல்லி கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் வந்து இது ரெண்டும் தான். மூணாவது பார்த்தா கை கழுவுறது. கை கழுவுறது எல்லாருக்கும் சொல்லி சொல்லி போர் அடிச்சிருச்சு. நமக்கு வந்து ஒரு கட்டத்தில் வந்து நமக்கு வந்து ஃபெட்டிக் ஆயிரும். நம்ம மார்ச் மாதம் கை கழுவுனோம் அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம கை கழுவுறோமோன்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. முன்னாடி வந்து எதுக்கெடுத்தாலும் கை கழுவணும், சோப்பு கழுவணும், சானிடரி சொல்யூஷன் எல்லாம் சொல்லிகிட்டே இருந்தாங்க. நமக்கு வந்து இது ஏற்கனவே இயல்பில் இருக்கிற பழக்கம் தான், வெளியில் போயிட்டு வந்தால் கை கால் முகம்லாம் கழுவுறது. அதே மாதிரி இப்போதைக்கு வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி எந்த ஒரு வேலையை செஞ்சாலும் கையை கழுவணுங்கிறது வந்து கண்டிப்பாக இது பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த காற்றுல வர துகள்கள் எல்லாமே கண்ணுக்கு தெரியாத தூசி மாதிரி நம்ம வீட்டில் இருக்க எல்லா ஜாமான் மேலேயும் படிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அது சேராக இருந்தாலும், டேபிளாக இருந்தாலும், வீட்டோட கைப்பிடியாக இருந்தாலும், படுக்கையாக இருந்தாலும், போர் வந்தாலும், எங்கே வேணாலும் இந்த துகள் வந்து ஒட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம என்ன வேலை செஞ்சாலும் அடுத்து வந்து வாஷ்பேஷின் பக்கத்தில் ஒரு சோப்பு வச்சு நல்லா வந்து 1-20 வரைக்கும் எண்ணிட்டு கையை கழுவணும். ஸோ இந்த கை கழுவுற விஷயத்தில் வந்து நம்ம அலட்சியமாக வந்து இருக்கவே கூடாது. அது என்றைக்குமே நம்மளை காப்பாற்றுற ஒரு விஷயம் அப்படின்னா அந்த கை கழுவுற தான். நம்ம இன்ஃபெக்ட் ஆன இடத்த தொட்டுட்டு நம்ம கண்ணிலையோ மூக்கிலையோ வாயிலையோ பக்கத்தில் கையை கொண்டு வர்றப்ப இது நம்ம உடம்புக்குள்ளே அந்த கிருமி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நம்ம வேலைக்கு போகிற சமயத்தில், மற்ற இடத்துல வெளியில் போகிற சமயத்தில் நீங்கள் இந்த கை கழுவுறதை வந்து எவ்வளோ தூரம் நம்ம வந்து மற்றவங்களுக்கு எடுத்து சொல்கிறோமோ, கை கண்டிப்பாக கழுவணும், வேலை செய்கிற இடத்துல உள்ளுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கை கால் கழுவிட்டு தான் உள்ளே போகணும், அங்கே சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கால் கழுவிட்டு தான் சாப்பிடணும், அதே மாதிரி திரும்பி வர்றப்பையும் கை கால் கழுவிட்டு தான் வரணும், திரும்பி நம்ம வீட்டுக்குள்ளே போகிறப்பையும் கை கால்லாம் கழுவிட்டு தான் நம்ம வந்து வீட்டுக்குள்ளே போகணும். வீட்டுக்குள்ளே போனோடனே நம்ம வெளியில் போட்டுட்டு போயிட்டு வந்த ட்ரெஸ்ஸை கலட்டி சோப்பு தண்ணியில் ஊற வச்சுட்டு குளிச்சுட்டு வீட்டில் வந்து வேறு புது ட்ரெஸ் தான் நம்ம வந்து போடணும். அப்படி தான் வந்து நமக்கு வந்து இது பண்ணணும். இதில் வந்து இவ்வளோ வேலை இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் இதில் நீங்கள் எந்த ஒரு அலட்சியம் காட்டினாலும் நம்ம நம்மளே வந்து உள்ள நோய்க்கு வந்து நம்ம வந்து வரவேற்றுக்கிற மாதிரி தான் ஆகும். ஸோ மாஸ்க் போடுறதும் சரி கை கழுவுறதும் சரி இப்போதைக்கு அது ஒன்று தான் நம்மளை இந்த நோயிலேருந்து காத்துக்கிற நடவடிக்கை. இப்போ இங்கே நமக்கு கேள்விகள் வந்திருக்கு. கேள்விகள் ஃபஸ்ட்டு அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, கலந்தர் மொஹைதீன்கிறவங்க, சளி இந்த மாதிரி இருக்கவங்க என்ன சாப்பிடலாம், பாதுகாப்பு நடவடிக்கை என்ன செய்யலாம். இங்கே சாப்பாடு அப்படிங்கிற பட்சத்தில் கொரோனாவுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என்ன வேணாலும் சாப்பிடலாம்,
அப்படிங்கிறது முதல் கான்செப்ட். என்ன வேணாலும் சாப்பிட்லாம்னா இந்த இவங்களுக்கு வந்து வாயில் உள்ள டேஸ்ட் வந்து மாறி தெரியும். ஸோ வாயில் வச்சா எதுவுமே டேஸ்ட் தெரியாது, அவங்க எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை வந்து சாப்பிட வைக்கணும் அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு என்ன டேஸ்ட்டு, அவங்களுக்கு புளிப்பாக பிடிக்கணுமா இல்லை காரமாக சாப்பிடணுமா உப்பாக சாப்பிடணுமா எது வேணாலும் சாப்பிட்டுக்கலாம், ஆனால் வயிறு நிறைய சாப்பிடணும், ஜூஸாக சாப்பிட்டுக்கலாம், எது வேணாலும் சாப்பிடலாம், அதில் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. பட் அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்குதோ அது சாப்பிட்லாம். அது நல்ல ப்ரோட்டீன் டயட் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடம்புல வந்து சீக்கிரம் எதிர்ப்பு சக்தி டெவலப் ஆகும்னு சொல்கிறாங்க. பருப்பு வகைகள், கொண்டைக்கடலை, நம்ம பாசிப்பயிறு, இந்த மாதிரி பருப்பு வகைகள் நிறைய, கீரை, காய்கறி, சூப்பு, இந்த மாதிரி எல்லாம் கொடுக்கலாம். பட் நம்ம என்ன வேணால் சொல்லலாம். பட் பேஷண்ட்டுக்கு அவங்களுக்கு இருக்க அந்த ஸ்மெல் போன வாய்க்கு, அதாவது ஸ்மெல்லே தெரியாத ஒரு வாய்க்கு அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை கேட்டுட்டு கொடுங்க. வேறு என்ன பாதுகாப்பு நடவடிக்கை செய்யலாம் அப்படின்னா, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு தட்டு, டம்ளரு, போர்வை, பாய், தலகாணி எல்லாமே தனியாக ஒதுக்கி கொடுத்துடணும். நோய் முடிஞ்சு வர வரைக்கும் அவங்க அதை தவிர வேறு மற்ற இடங்கள்ல பழங்கக்கூடாது. அவங்கள வந்து நம்ம தனியாக தான் வச்சுருக்கணும். அவங்க சாப்பிட்டது, அவங்க பழகினது எல்லாமே வந்து தினமும் வந்து சோப்பு தண்ணியில் இல்லை டெட்டாலில் போட்டு குளிக்க வச்சு நல்லா ஊற வச்சு வெயிலில் காய வச்சு திருப்பி அவங்களுக்கு பயன்படுத்த கொடுக்கணும். அதை வந்து மற்ற யாருமே பயன்படுத்தக்கூடாது. ஸோ ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் வந்திருக்கு, வீட்டில் அவங்க குணமாகி வந்திருக்காங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதம் நீங்கள் அந்த மாதிரி தான் வந்து பயன்படுத்தணும். அடுத்த கேள்வி என்ன வந்திருக்கு அப்படின்னா, துணி மாஸ்க் போட்டால் கொரோனா வைரஸ் பாதிக்குமா, N95 மாஸ்க்கு தான் போடணுமா? இதுக்கு வந்து பதில் நம்ம என்ன சொல்கிறோன்னா, துணி N95 மாஸ்க் யாருக்கெல்லாம் போட சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அதாவது மருத்துவர்கள் யாரெல்லாம் கொரோனா நோயாளியை போய் தொட்டு ப்ரொசீஜர் ஏதாச்சும் பண்ணுறாங்களா, அவங்களுக்கு ஒரு எண்டோஸ்கோப்பி போடுறாங்க இல்லை அவங்களோட வாய் வழியாக ஒரு டியூப் போட்டு வென்டிலேட்டரில் கனெக்ட் பண்ணுறாங்க இல்லை அவங்களுக்கு வந்து உணவுக்காக ஒரு குழாய் போடுறாங்க, அவங்களோட எச்சில தொட்டு யாரெல்லாம் ப்ரொசீஜர் பண்ணுறாங்களோ அவங்களாம் தான் N95 மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் N95 மாஸ்க் வந்து அட்வைஸ் பண்ணலை. மற்ற எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணியிருக்கிறது 3 லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க்கு தான். அந்த 3 லேயர் சர்ஜிக்கல் மாஸ்க்கு, அதுக்கு அடுத்து வந்து க்ளோத் மாஸ்க்கு. க்ளோத் மாஸ்க்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், க்ளோத் மாஸ்க்கோட இது என்ன அப்படின்னா, அது நமக்கு கொரோனா வைரஸ் கிருமிகள் உள்ளே போகிற அளவை தான் குறைக்கும். ஸோ உள்ளே போகிற அளவு குறையிறது தான் க்ளோத் மாஸ்க்கோடது. நீங்கள் க்ளோத் மாஸ்க்கு காலையில் போட்டுட்டு சாயந்தரம் வீட்டில் போய் நல்ல வெந்நீர் தண்ணியில் சோப்பு தண்ணியில் ஊற வச்சு துவைச்சி போட்டணும். அதை எடுத்து அயன் பண்ணிவிட்டு அடுத்த நாள் யூஸ் பண்ணலாம். அப்படியே காய போட்டிருந்தீங்கன்னா 3 நாள் வரைக்கும், நிழலில் காய போட்டிருந்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு தான் அந்த மாஸ்க் யூஸ் பண்ணணும். வெயிலில் காய போட்டிருந்தீங்கன்னா 1 நாள் வெயிலில் காய வைக்கணும். அப்போ தான் அந்த வைரஸ் கிருமி எல்லாமே சாகும். ஸோ க்ளோத் மாஸ்க் யூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. நம்ம க்ளோத் மாஸ்க் யூஸ் பண்ணுறதுனால நம்ம வந்து சாதாரண மாஸ்க் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம வெறும் தாழ்வாலாம் எதுவும் நினைக்க தேவையில்லை. இதுவும் வந்து நமக்கு இண்டிகேட்டடாக சொல்லியிருக்க தான் செய்கிறாங்க. எல்லோரும் கண்டிப்பாக N95 போடணுங்கிற அவசியம் கிடையாது. 3வது, இந்த க்ளோத் மாஸ்க் தயாரிக்கிறப்ப 3 லேயராக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதில் 1 லேயர் வந்து சிந்தட்டிக் லேயர், ஒரு பட்டு துணியோ இல்லை பட்டு மாதிரி இருக்கிற துணியோ அந்த மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா இந்த வைரஸோட என்ட்ரி வந்து இன்னுமே குறையுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ வீட்டில் க்ளோத் மாஸ்க் தைக்கிறவங்க 3 லேயர் இருக்கிற மாதிரி தைச்சிக்கோங்க. 1 லேயர் வந்து சிந்தட்டிக் மெட்டீரியல் வச்சு தைச்சிக்கோங்க. பாக்கெட் மாதிரி வச்சு தைச்சிட்டிங்கன்னா அந்த சிந்தட்டிக் மெட்டீரியலை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் வேறு சிந்தட்டிக் மெட்டீரியல் வச்சு நீங்கள் இந்த மாஸ்க்கை வந்து திருப்பி திருப்பி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். மற்றபடி இந்த மாஸ்க் விஷயத்தில் பற்றி இது பண்ண வேணாம். ஒன்றுமே போடாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாச்சும் போடுறது ரொம்ப பெட்டர். ஸோ க்ளோத் மாஸ்க் போடுறது வந்து எந்த தப்பும் கிடையாது. அடுத்த கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட ஒருவர் ஒரு இடத்துல தும்மினால் அந்த இடத்துல காற்றில் எவ்வளோ நேரம் கிருமி இருக்கும்? ஒரு தடவை நம்ம தும்மினோன்னா காற்றில் குறைஞ்சப்பட்டால் 5 முதல் 6 மணி நேரம் வந்து அந்த துகள்களோட காற்றில் உள்ள தூசியோட இந்த வைரஸும் சேர்ந்து அப்படியே மிதந்துட்டே இருக்கும்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இடத்துல ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், மார்க்கெட்டில் காலையில் யாரோ ஒருத்தர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கவோ தும்மிட்டு வெளியில் வந்திருக்காரு. நீங்கள் போகிறப்ப அங்கே யாரும் இல்லைனாலும் அந்த தும்மலில் உள்ள துகள் வந்து அந்த இடத்துல வந்து 5 மணி நேரம் இருக்கும். ஸோ ஒரு இடத்துல வந்து மக்கள் ஏன் கூட்டம் கூடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எல்லாருக்குமே அது எக்ஸ்போஸ் ஆவாங்க அப்படிங்கிற ஒரே கான்செப்ட் தான். இப்போ நம்ம ஒரு இடத்துல போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், பஸ்ஸில் வந்து ஒரு நேரத்தில் 50 பேர் போகிறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கிட்டத்தட்ட 500 பேர் ட்ராயல் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் உள்ளே ஏறுறப்போ ஒரு 500 பேரோடக்கு நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் ஆறீங்க. அதுதான் கான்செப்ட். ஒரு மார்க்கெட்டில் அந்த இடத்துல எவ்வளோ பேர் வந்து போயிருப்பாங்க, நம்ம போகிறது சேஃபாக. நீங்கள் வெளியில் போகிற ஒவ்வொரு இடத்துல
சூழ்நிலையும் இப்படி தான் நம்ம யோசிக்கணும். இப்போ இந்த வீட்டில் வந்து இந்த பஸ் ஸ்டாப்பில் எத்தனை பேர் நின்றுருப்பாங்க, இவ்வளோ நம்ம எவ்வளோ தூரம் ஆளுகளோட கான்டாக்டாக தொடர்பை வந்து குறைக்கிறோமோ அவ்வளோக்கவ்வளோ நம்ம நல்லது. ஸோ தேவையில்லாத விஷயங்களுக்கு வெளியில் சுத்த வேணாம், தேவையில்லாமல் எங்கேயும் வெளியில் போக வேணாம் அப்படின்னு சொல்கிற ரீசன் வந்து இதுதான். ஒரு முறை பாதித்தவங்களுக்கு மறுமுறை வர வாய்ப்புள்ளதா கார்த்திக் மணியன் கேட்டிருக்காங்க. இது வரைக்கும் கண்டுபிடிச்சதில் என்னன்னா ஒரு தடவை வந்தவங்களுக்கு இன்னும் வரலை அப்படின்னு. ஆனால் பிரச்சனை என்ன அப்படின்னா இங்கே வைரஸ் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வகையாக மியூட்டேஷன் ஆகுது, அதாவது இந்த வைரஸ் வந்து மாற்றம் அடையுது. கிட்டத்தட்ட இந்தியாவில் வந்த 6 மாதத்துலேயே 20 தடவையாக இந்த வைரஸ் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஸோ அப்போ ஒரு தடவை ஏதோ ஒரு வைரஸ் வந்து அதுக்கு நமக்கு எதிர்ப்பு சக்தி வந்துருந்துச்சுன்னா இன்னொரு டைப் ஆஃப் வைரஸ் வந்து நம்மளை வந்து பாதிக்காது அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. ஸோ அதனால் நமக்கு ஒரு தடவை வந்துருச்சு இனிமேல் வராது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து யாருக்குமே வந்து வரக்கூடாது. வந்தாலும் வரலனாலும் நம்ம வந்து எப்பயுமே வந்து பாதுகாப்பாக தான் இருக்கணும். ஸ்டாலின் சரவணனும், தடுப்பூசி இப்போது கண்டுபிடிக்கப்பட கூறப்படுவது கொடுத்து உண்மையான நிலவரம். இந்த தடுப்பூசி விஷயம் வந்து ஏற்கனவே நம்ம பேசிகிட்டு இருக்கிறது தான். இதில் என்ன அப்படின்னா ஒரு சாதாரணமாக ஒரு தடுப்பூசி கண்டுபிடிக்கிறது குறைஞ்சபட்சம் 5-10 வருடங்கள் ஆகும். ஏன் அப்படின்னா முதல்ல நீங்கள் ஒரு நோயை கண்டுபிடிக்கணும், அந்த நோயை உருவாக்குற கிருமியை தனியாக பிரிச்செடுக்கணும், அந்த கிருமியிலிருந்து அது எந்த ஒரு பகுதி வந்து இந்த நோயை வந்து வீரியமாக உருவாக்குதுன்னு அந்த வீரியமுள்ள பகுதியை வந்து நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த வீரியமுள்ள பகுதியை வந்து நம்ம வந்து சமதளமாக்கிட்டு, அதாவது அதோட வீரியத்தை நீங்கள் மருந்து செலுத்தியோ இல்லை ஒரு கெமிக்கல் செலுத்தியோ அந்த வீரியத்தை நீங்கள் குறைச்சிட்டு நீங்கள் தனியாக வந்து இன்னொரு மருந்து தெளிக்கணும். இந்த இன்னொரு மருந்து நம்ம உடம்புல செலுத்துனா அதே, அதாவது ஒரு வைரஸ் மாதிரியான ஒரு அமைப்பு உடம்புக்குள்ளே போகுது, அந்த உடம்புக்குள்ளே அதுக்கான எதிர்ப்பு சக்தி உருவாக்குது. ஸோ அப்போ நமக்கு நிறைய உண்மையான வைரஸ் வந்துச்சுன்னா இந்த எதிர்ப்பு சக்தி வந்து அதை வந்து வரவிடாது. இதுதான் வந்து அடிப்படை கான்செப்ட். ஸோ ஒரு வைரஸை எடுத்து அதோட வீரியமான பகுதியை கண்டுபிடிச்சி அதை வந்து டம்மியாக்கி அதுலேருந்து தடுப்பூசி கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே தடுப்பூசி கண்டுபிடிக்கிறதுல என்ன சிக்கல்னா, நான் இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வைரஸ் வந்து 20 வகையாக வந்து மாற்றம் அடையுது. அப்படிங்கிறப்ப நம்ம ஒரு வகைக்கு தடுப்பூசி கண்டுபிடிச்சோன்னா இன்னொரு வகை வராதுன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறதான் இங்கே உள்ள கேள்விக்குறி. இப்போ கொரோனா வைரஸ் வேக்சின்க்கான சிக்கலே வந்து இந்த மாதிரி அடையிற மியூட்டேஷன் தான். ஸோ இப்போ நீங்கள் 20 வகைக்கும் ஒரு காமனாக ஒரு பேட்டர்ன் இருக்குது, அந்த பேட்டர்னை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், அந்த பேட்டர்னை வந்து நாங்கள் டம்மி ஆக்கிட்டு வேக்சின் தயாரிச்சிருக்கோம் அப்படின்னே நீங்கள் சொன்னாலும் ஒவ்வொரு இந்த வேக்சின் வந்து இதனால் வேறு எதுவும் சைட் எஃபெக்ட் வருதா, இது மற்ற உறுப்புகளை பாதிக்குதா, இல்லை மற்ற எதுவும் விளைவுகளை ஏற்படுத்துதான்னு சொல்லிட்டு 3 ஃபேஸில் வந்து ஆராய்ச்சி நடக்கும். ஸோ ஒரு ஒரு ஃபேஸும் குறைஞ்சபட்சம் 3 மாதம் அப்படிங்கிறப்ப அதிலே 9 மாதம் போயிடும். நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் இன்றைக்கி வேக்சின் கண்டுபிடிச்சாலும் இன்னொரு 9 மாதம் 10 மாதம் கழிச்சு தான் அதை நீங்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இன்றைக்கி தடுப்பூசி கண்டுபிடிச்சி 15 ஆகஸ்ட் கிட்டத்தட்ட 45 நாளில் நீங்கள் அதை பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும்னா இந்த 3 பரிசோதனையும் நீங்கள் 15 நாளில் முடிக்கணும். ஸோ 3 மாதத்தில் முடிக்க வேண்டிய ட்ரையலை நீங்கள் 15 நாளில் முடிக்கிறப்ப நம்ம எவ்வளோ தூரம் அந்த வேக்சினோட விளைவுகளை நம்ம வந்து எஸ்டிமேட் பண்ணியிருப்போம் அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். ஸோ 3 மாதம் ஒருத்தங்களை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் 15 நாளில் ஃபாலோ பண்ணுறதுக்கும் டெஃபினட்டாக வித்தியாசம் இருக்குது. ஸோ லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் எதுவும் வந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக இந்த வேக்சினில் நமக்கு தெரியாது. ஸோ வேக்சின் போட்டுட்டு அது உயிரோட மக்கள் உயிரோட விளையாடுறது வந்து இந்நேரத்தில் வந்து தேவையில்லாத ஒன்று. என்றைக்குமே வந்து வேக்சின் கண்டுபிடிச்சி அதெல்லாம் ட்ரையல் பண்ணி பாதுகாப்பாக இருக்கான்னு பரிசோதனை பண்ணி இன்டர்நேஷ்னல் லெவலில் சர்டிஃபிகேட் வாங்கின பிறகு தான் அதோட ரிலீஸ் தேதியை வந்து அறிவிப்பாங்க. ஆனால் இங்கே நம்ம ரிலீஸ் தேதியை அறிவிச்சுட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்கிறப்ப அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும், இல்லை அது எந்த அளவுக்கு சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்குங்கிறது வந்து எல்லாமே ஒரு கேள்விக்குறி தான். அதனால் இந்த வேக்சினை வந்து மருத்துவ உலகம் ஒரு அச்சத்தோடு தான் எதிர்நோக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். அதாவது என்னென்னா இதனால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பேக்ரவுண்டில் இது வந்து உள்ளுக்குள்ளே ஒரு தாட் இருக்க தான் செய்யுது. அதோட தான் வந்து இந்த வேக்சினும் வெளியே வரப்போகுது. அதாவது ஒன்றும் நடக்காதுங்க, ஒன்றும் பண்ணாதுங்கன்னு கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து போட சொல்கிறது இல்லாமல் ஒன்றும் நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்துக்கு நடுவில் தான் இந்த வேக்சின் டெவலப்மெண்ட் போயிட்டுருக்கு. பார்க்கலாம், இன்னும் 1 மாதம் தானே இருக்குது, எப்படி வெளியில் வருதுன்னு தெரியல. உங்களது பார்வையில் சித்தா மருத்துவம் தற்போது உள்ள நிலைமை. இப்போ சித்தா இது அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு நம்ம தமிழகத்தில் சித்த மருத்துவம் வந்து நெடுங்காலமாக இருந்துக்கிட்டே தான் வருது.
நிறைய நோய்களை வந்து நம்ம அதில் குணப்படுத்தியிருக்கோம். நிறைய நோய்களை, அதாவது என்ன அப்படின்னா, இப்போ நமக்கு ரீசெண்டாக எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, டெங்குவும் சிக்கன்குனியாவும் தான். டெங்கு எபிடமிக் வந்து வந்தப்போ தான் நம்ம நிலவேம்பு குடிநீர் குடிக்கிறதுக்கு எல்லாருமே ஆரம்பித்தது. அப்போ தான் வந்து பப்பாளி இலை சாறுலேருந்து கேரட்லேருந்து மக்கள் வந்து ஒரு மாற்று மருத்துவத்தை நோக்கி நகர்ந்தது. ஏன்னா டெங்குல வந்து வைரஸ்க்கான ஆன்டி வைரல் டேப்லெட் எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த இந்த நிலவேம்பு குடிநீரும் அந்த பப்பாளிச்சாரும் என்ன பண்ணாங்கன்னா, உடம்பில் இருக்க செல்களை வந்து ஸ்டிமுலேட் பண்ணி எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகப்படுத்துச்சு. இதன் மூலமாக உடம்பு வந்து சீக்கிரமாக இந்த வைரஸ்களோட போராடி வெளியே வந்துச்சு. அதாவது அதுக்கு டைரெக்டாக டெங்கு வைரஸை அட்டாக் ஆகுற டெங்கு வைரஸை அட்டாக் ஆகுற சக்தி இல்லைனாலும் உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி இந்த நோயிலேருந்து சீக்கிரம் வெளியே வர வழிவகுத்துச்சு. அதுக்கப்புறம் தான் இப்போ போனது. இப்போ இவங்க சொல்லியிருக்க அந்த கபசுர குடிநீர் வந்து இதே மாதிரி தான் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறப்ப வந்து நமக்கு இதை பற்றி நீண்ட கால ஆராய்ச்சிகள் தேவை. முதல்ல வந்து இதில் என்னென்ன காம்போனண்ட்லாம் இருக்குதுன்னு அதில் உள்ள கெமிக்கலை பிரித்து எடுக்கணும். அந்த காம்போனண்ட்டுக்கு எந்த அளவுக்கு எந்த பகுதியை வந்து எதிர்ப்பு சக்தியில் தூண்டுதுன்னு கண்டுபிடிக்கணும். அது எந்த அளவில் தூண்டுதுன்னு கண்டுபிடிக்கணும். ப்ளஸ் வந்து இதில் என்ன சைடு எஃபெக்ட் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது, இவங்களுக்கு ரத்த கொதிப்பு சக்கரை வியாதிக்காரங்களுக்கெலாம் வந்து எதுவும் பிரச்சனை இருக்கா, இது வந்து எந்த கான்சன்ட்ரேஷனில் கொடுத்தா வயிறு புண்ணாகாமல் இருக்குது அப்படின்னு நிறைய ஆராய்ச்சிகள் தேவை. அந்த மாதிரி சயின்டிஃபிக் ஆராய்ச்சிகள் வந்து நிலவேம்பு குடிநீர்லேயோ இல்லை கபசுர குடிநீர்லேயோ தமிழக அரசு வந்து பண்ணிகிட்ருக்கிறதா இல்லை பண்ணி முடித்த மாதிரி எதுவும் தகவல் தெரியல. பட் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜவஹர் இன்ஜினியர் காலேஜில் வந்து கிட்டத்தட்ட ஒரு நோயாளிகள் எல்லாமே சித்த மருத்துவம் மூலமாக நாங்கள் குணப்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிக்கிள் நான் படித்தேன். ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட ஃபேஸ்புக்கில் டேக் பண்ணியிருந்தாங்க, மனமணியம் புதிய எழுத்து அவங்க டேக் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலி அப்போவே இதுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சிருந்தேன். அங்கே இருக்கிற நோயாளிகள் எல்லாமே மைல்டு கேட்டகரி நோயாளிகள். அதாவது இந்த கொரோனாவை வந்து மூணு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க, மைல்டு, மாடரேட் அண்ட் சிவியர். மைல்டு அப்படின்னா அவங்களுக்கு வந்து வெறும் காய்ச்சல், இருமல், தலைவலி அந்த மாதிரி தான் இருக்கும். பல்ஸ் பிபிலாம் நல்லாயிருக்கும், ஆக்சிஜன் சேச்சுரேஷன் லெவல்லாம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு வந்து வெறும் ரெஸ்ட்டு பேராசிட்டமால் கொடுத்தாலே உடம்பு ரெக்கவர் ஆகி வந்துடும். அவங்களுக்கு தான் இந்த சித்தா குடிநீர் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படின்னு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அவங்கள்லேருந்து எத்தனை பேருக்கு வந்து அவங்க தீவிர சிகிச்சைக்கு அனுப்புனாங்க அப்படிங்கிற தகவல் வந்து எதுவும் இல்லை, அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. ஸோ இந்த இது மைல்டு. ரெண்டாவது, இவங்க போகிறதுக்கு முன்னாடியே வந்து அவங்களை கிளாஸிஃபை பண்ணி இவங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு தான் மைல்டுக்கு அனுப்பியிருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து மாடரேட் டு சிவியர் அந்த நோயாளிகளுக்கு கொடுத்து அதில் எதுவும் ரெஸ்பான்ஸ் வருதான்னு பார்த்த பிறகு தான் இதுக்கு எல்லாருக்கும் பயன்படுமா இல்லை வெறும் மைல்டு மருத்துவம் வந்து எடுத்துக்கிறது தப்பு இல்லை, அது வந்து மைல்டு வெரைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. பட் அதை வந்து அறிவியல் பூர்வமாக வந்து நம்ம நீண்ட காலத்துக்கு எடுத்து செல்லணும் அப்படிங்கிறது தான் என்னோடய பார்வை இந்த சமயத்தில். மா செல்லத்துறை அவங்க கேட்டிருக்காங்க, டேப்லெட் கோபாடெக்ஸ் ZZ எடுத்துக்கொண்டால் ஓரளவு கோவிட்லேருந்து பாதுகாத்துக்கொள்ள முடியுமா? இந்த கோபாடெக்ஸ் ZZங்கிறது மல்டி விட்டமின் டேப்லெட்டு, ஜிங்க் இதெல்லாம் சேர்ந்தது. ஏற்கனவே நம்ம அரசாங்கம் வந்து ஜிங்க்கும் விட்டமின் சியும் இந்த இதுக்கு வந்து எடுத்துக்க சொல்லி பரிந்துர சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே நம்மளோட உடம்புல எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்த தான். இந்த மாத்திரை எடுத்தால் வைரஸ் தாக்குதல் வராது அப்படின்லாம் கிடையாது. வந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரம் குணமாகறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அது எல்லாமே நம்ம வைரஸ் எவ்வளோ நம்ம உடம்புல போகுது அப்படிங்கிறத பொறுத்தது தான். ஸோ அதனால் மாத்திரைகள் வந்து சப்ளிமெண்ட்டு தானே ஒழிய க்யூர் கிடையாது. திருத்தணிகாச்சலம் பற்றி தங்களின் கருத்து மேடம். வெங்கடேஷ் அவங்க கேட்டிருக்காங்க, எனக்கு திருத்தணிகாச்சலம் அவங்கள பற்றி ஒரு இந்த கொரோனா சமயம் வந்த பிறகு தான் தெரியும். சன் விவாத மேடையில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஆர்கியூ பண்ணோம். அப்போ தான் வந்து அவர் சொன்னார், நான் கருவேலம்பட்டை பொடியிலேருந்து ஒரு பொடி காய்ச்சிறேன், என்னால் கொரோனாவை கன்ஃபார்மாக குணப்படுத்த முடியும், நான் சைனா கவர்மெண்ட்டுக்கு எழுதியிருக்கேன், நான் ஜப்பான் கவர்மெண்ட் எழுதியிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த கொரோனா மருந்துக்காக தான் வந்து உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் மண்டையை பிடிச்சிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்ருக்காங்க. சர்வசாதாரணமாக ஒருத்தர் வந்து நான் மருந்து கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. இது வந்து பெரியவங்க பார்வைக்கு போச்சா இல்லை அது உண்மையிலே வேலை செய்கிற மருந்து தானா அப்படிங்கிற டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்போ அவரோட கான்செப்ட் வந்து இது வந்து கிட்னி ஃபெயிலியர் வரும், அதை நான் குணப்படுத்துவேன்னாரு. உலகம் ஃபுல்லாக அது லங்ஸு தான் பாதிக்கும்னு சொல்கிறாங்க. இவர் புதுசாக ஏதோ சொல்லிட்டுருக்கா, நான் நேரடியாக அவர்கிட்ட சண்டை போட்டேன். அதுக்கப்புறமும் நம்ம வந்து சொன்னது என்னென்னா, அவர் அந்த பவுடர் எல்லாத்தையுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டோஸ் வந்து 70,000 ரூபாய் அந்த மாதிரி விற்க ஆரம்பிக்கணும் தான்
ரொம்ப இதாக வந்துச்சு. அதாவது நமக்குன்னு சித்த மருத்துவ கவுன்சில் இருக்குது, முறைப்படி அங்கே ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரா, முறைப்படி அவங்க சொல்லியிருக்க ரெகுலேஷன் படி தான் மருந்துகள் விற்கிறாரான்னு டவுட் வர்றப்ப தான் எல்லாருமே முகநூலில் அந்த டவுட்டை கிளப்புனாங்க. கிளப்புனதுக்கப்புறம் தான் சித்த மருத்துவ கவுன்சில் சொன்னாங்க, எங்களுக்கும் அவருக்கும் சம்மந்தம் கிடையாது, அவர் முறைப்படி எம்டி சித்தாவோ பிஎஸ்எம்எஸோ படித்தவர் கிடையாது, அவர் வந்து சும்மா பாரம்பரிய மருத்துவம் போர்டு போட்டுட்டு அவரே வந்து பொடிகள் தயாரித்து வித்துட்ருக்காரு, எங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி சித்த மருத்துவ கவுன்சில் வந்து அறிக்கை கொடுத்தாங்க. அப்புறம் தான் கோர்ட்டு கேட்டாங்க, அப்போ உங்களுக்கு இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை, உங்களோட மருத்துவத்தை அவர் பண்ணிகிட்ருக்காரு, இதுக்கு நீங்கள் என்ன ஆக்ஷன் எடுத்திருக்கீங்கன்னு கேட்ட பிறகு தான் அவர் மேலே வழக்கு பதியப்பட்டு உள்ளே இருக்கிறார். அது நான் சொல்ல வர்றது தான், நம்ம ஊரில் சித்த மருத்துவம் சரி ஆங்கில மருத்துவம் சரி அதற்கான மருத்துவக் கல்லூரிகள் இருக்காங்க, அதற்கான டாக்டர்கள் முறைப்படி படித்தவங்க இருக்காங்க, யார்கிட்ட போனாலும் அந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட போகலாம். படிக்காத ஆள் முறைப்படி தகுதியே இல்லை ஆள் வந்து என்ன சொன்னாலும் என்னால் கண்டிப்பாக அது ஒரு அறிவியல் பார்வையில் ஏற்றுக்கவே முடியாது, அவ்வளோதான். தாமு ஏசே புதுக்கோட்டை மாவட்டம். தமிழக அரசு நோய் தடுப்பில் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து தங்கள் மதிப்பீடு என்ன? ஆக்சுவலாக நமக்கு சொல்கிறப்ப தமிழக அரசு, தமிழக அரசாங்கம், தமிழகத்தோட கட்டமைப்பு சொல்கிறப்ப இந்தியாவில் உள்ள சிறந்த மருத்துவ கட்டமைப்பு உள்ள மாநிலம் வந்து தமிழகம்தான். நமக்கு கிட்டத்தட்ட 100,000 நோயாளிகள் வந்துருச்சு, நம்ம வந்து இன்னும் வந்து எங்களால் பண்ண முடியும், எங்களுக்கு நிலைமை இன்னும் கையை மீறி போகலை, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தான் வந்து தமிழக அரசாங்கம் வந்து விரைந்து நடவடிக்கை எடுத்துகிட்டு தான் இருக்காங்க, எல்லா இடத்துலையும் இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் எங்கே வந்து ஒரு லாகினஸ் ஸ்லோனஸ் வந்துச்சு அப்படின்னா அந்த ரேப்பிட் ஆன்டிபாடி டெஸ்ட்டு கிட்டு வந்து வாங்குகிற இடத்துல தான், அந்த ரேப்பிட் ஆன்டிபாடி டெஸ்ட்டு கிட் வாங்குகிற இடத்துல முதல் முதல்ல ஊழல் வந்துச்சுன்னு வெளியில் வந்தது, அதுக்கப்புறம் அதை ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்து செகண்ட் ஜென்ரேஷன் அந்த ஆன்டிஜென் டெஸ்ட்டு கிட்டும் வாங்கி டெல்லியிலலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, அதையே வந்து இன்னும் தமிழக அரசாங்கம் வாங்கலை அப்படின்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு கிட்டு வாங்கி இப்போ இந்த மாதிரி லாக்டவுன் போட்டிருக்க நேரத்தில் லார்ஜ் நம்பர்ஸில் 100,000 பேர், 200,000 பேருக்கு அட் அ டைத்தில் டெஸ்ட் பண்ணி அவங்கள இருக்க பாசிட்டிவ் ஆளுங்கள்லாம் வெளியில் தூக்கிட்டு டக்குன்னு ஒன்றும் வந்து கொஞ்சம் வேகமான நடவடிக்கையை வந்து நான் வந்து எதிர்பார்க்குறேன் அரசாங்கத்திலேருந்து. அரசாங்கம் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது எல்லாமே வந்து சரியான முறையில் தான் போகுது, ஆனால் கொஞ்சம் தொய்வு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. இங்கே டெல்லியை கம்பேர் பண்ணுறப்ப நம்ம ஃபஸ்ட்டு வந்து டெல்லியில் வந்து வேலை நடக்கவே இல்லைன்னு சொல்லி அமித்ஷா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் தான் டெல்லியில் வேலை வேகமாக நடக்குது. பட் தமிழகத்தை பொறுத்தளவில் அவங்க ஆன்டிஜென் கிட்டு வாங்கி இந்த லாக்டவுனை வந்து இன்னும் அவங்க முறையாக பயன்படுத்தியிருக்கலாம். இந்த லாக்டவுன் போட்டு நோயை பரவலை தள்ளி தள்ளி தான் போட்டுட்ருக்கமே ஒழிஞ்சு நம்ம அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வர வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. கபசுர குடிநீர் எத்தனை நாட்கள் குடிக்கலாம் காய்ச்சல் இல்லாதவர்கள்? கபசுர குடிநீர் பற்றி தமிழக அரசாங்கம் வந்து ஒரு துண்டறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா வாரம் 2 முறை குடித்தா போதும் காய்ச்சல் இல்லாதவங்க, அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கபசுர குடிநீர் அந்த அறிக்கை வச்சு சொல்லணும்னா நீங்கள் வாரம் 2 முறை குடிச்சிக்கலாம். ஆனால் சில பேர் வந்து 14 நாள் தொடர்ந்து குடிக்க சொல்கிறாங்க, சில நாள் வந்து டெய்லி எடுத்துக்க சொல்கிறாங்க, எனக்கு அதை பற்றி சரியாக தெரியல. நான் அரசாங்கம் அறிவித்தது படி சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு 2 தடவை குடிச்சிக்கலாம். திருத்தணியம் மேல் பாய்ந்த விளக்கு பாபா ராவதே மூலம் பாயவில்லை, அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லணும். பாபா ராம்தேவ் வந்து கொரோனில் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரில. திருத்தணியாச்சலம் வந்து இண்டிவிஜுவலாக பண்ணது, பாபா ராம்தேவ் வந்து கம்பெனி வழியாக பண்ணது. ஸோ பாபா ராம்தேவ் மேலே நீங்கள் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அந்த கம்பெனிக்கு தான் போடணும், அந்த கம்பெனி லைசன்ஸ் தான் வாங்கி இதெல்லாமே செய்யணும். அது மத்திய அரசாங்கம் மூலமாக வந்திருக்குது, மாநில அரசாங்கம் அதில் என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்னு எனக்கு தெரியல. பட் இதே கேள்வியை வந்து நீங்கள் கோர்ட்டில் ஆக்சுவலி திருத்தணியாச்சலம் மேலே பாய்ந்த வழக்கு வந்து கோர்ட் வந்து தன்னிச்சையாக எடுத்து விசாரித்தாங்க, இதுவும் அந்த மாதிரி கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா விசாரிப்பாங்க, பட் கோர்ட்டுக்கு போய் இது வெளியில் வருமா என்னன்னு தெரில. அந்த கொரோனில் வந்து கோர்ட்டு கடைசியாக என்ன தீர்ப்பு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் இதை கொரோனாவத்தை குணப்படுத்தணும் விளம்பரப்படுத்தக்கூடாது, கொரோனாவுக்குள்ள எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுன்னு விளம்பரப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி தான் கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ கோர்ட்டே அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணி ஆர்டர் கொடுத்த பிறகு அதில் நம்ம பேசுகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸ்டாலின் சரவணோடது. கொரோனா கிருமிகள் முதலில் தொண்டையில் இருக்கும், வெந்நீர் கஷாயம் இருந்தால் வயிற்றுக்குள் சென்றுவிடும், மேலும் நுரையீரலுக்கு செல்லாமல் தவிக்க. அந்த மாதிரி எதுவும் கிடையாது, உங்களுக்கு தொண்டைங்கிறதே வந்து வயிற்றுக்கும் நுரையீரலுக்கும் நடுவில் உள்ளது தான். உண்மையிலே வயிற்றுக்குள்ளே போச்சு அப்படின்னா வந்து அங்கே ஆசிடிக் பிஹெச் இருக்குது, வைரஸ் கிருமி ஆட்டோமேட்டிக்காக செத்துரும்.
இது வந்து தொண்டைக்குள்ளே போய் நுரையீரலுக்குள்ளே போனால் மட்டும்தான் பிரச்சனை வரும். நீங்கள் வந்து அது தொண்டைக்குள்ளே போகிற நேரத்தில் நீங்கள் மூக்கு வழியாக சுவாசித்தோம் அந்த நுரையீரலுக்குள்ளே போகும். அதுவும் இவங்க குடிக்கிற அந்த கஷாயம் வெண்ணி தண்ணி குடித்து 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 தொண்டை மேலும் புண்ணாகி அந்த இடமே வந்து புண்ணாகி அந்த மேலே இருக்க ப்ரொட்டக்டிவ் லேயர்லாம் போய் வைரஸ் கிருமி லேசாக போனாலே அந்த இடத்துலேயே ஒட்டிட்டு வளர்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது எல்லாமே பொய்யான வாட்ஸ்அப் பகிர்வுகள் தான். அதுலேயும் அதில் பிஹெச் மென்ஷன் போட்டு வரும் அந்த வாட்ஸ்அப் பகுதியில், இது வந்து 5.3 இது 7.3 அப்படின்னு. நமக்கு நார்மல் பிஹெச் 7.0 போகிறத தவிர வேறு எந்த நீங்கள் சாப்பாடு சாப்பிட்டாலும் நம்ம உடம்பு ஏற்றுக்காது. அதனால் இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக ஒரு பாதி அறிவியல் அறிவோடு வர எல்லா வாட்ஸ்அப் பகிர்வுகளுமே பொய்யானது தான். நீங்கள் அதை வந்து முதல்ல நிராகரிச்சிடலாம். இப்போது சொல்லி வரும் புள்ளி விவரங்கள் எந்த வகையான அடிப்படையில் கூறி வருகிறீர்கள்? இங்கே நான் வந்து புள்ளி விவரம் சொன்னது முத முதல்ல மட்டும்தான் சொன்னேன். அதாவது மாஸ்க் போட்டிருக்கவங்க மாஸ்க் போடாதவங்க, அது WHO கொடுத்துருக்க இது. ரெண்டாவது நான் அந்த தீவிர பாதிப்பு வந்து சைனாலேருந்து வெளியான ஆராய்ச்சி முடிவுகள். உங்களுக்கு வேணும் அப்படின்னா என்னோடய டைம்லைனில் போனீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதத்தில் போனீங்கன்னா இந்த புள்ளி விவரங்களுக்கான எல்லா லிங்க்குமே அங்கே இருக்குது. நான் இன்றைக்கி பேசினதோட விரிவான கட்டுரைகளும் அங்கே இருக்குது. சில்வியா பிளாத் ஐடியில் போய் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். படிக்காமல் எதையுமே சொல்லலை. ஸோ எல்லா லிங்க்குமே ஐடியில் இருக்குது, போய் பாருங்கள். புதுகை மதியழகன். சென்னையை தாண்டி பிற மாவட்டங்களில் நோய் பரவும் வேகம் தீவிரமாக வரும் சூழலில் தமிழகத்தில் எப்போது படிப்படிவான வாய்ப்பு குறைவதற்கான வாய்ப்பு உள்ளது என்று கதறுகிறது. இதுக்கு வந்து உங்களுக்கு பதில் சொல்லணும்னா, நம்ம தமிழ்நாடு டாக்டர் MGR பல்கலைக்கழக ஆராய்ச்சி முடிவு வந்து மே மாதம் ஒன்று ரிலீஸ் ஆனது. அதாவது நம்மளோட லாக்டவுன் முடிகிற சமயத்தில் லாக்டவுன்னால் என்னென்ன விளைவுகள் நடந்திருக்கு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு பெரிய பேப்பர் சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்த பேப்பரில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த லாக்டவுன்னால் எஃபெக்ட் என்னன்னா, நம்ம லாக்டவுன்னால் நோய் பரவல்களின் எண்ணிக்கையை வந்து 10% 10 மடங்கு குறைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இன்றைக்கி 100,000 இருந்துருந்துச்சுன்னா, இப்போ லாக்டவுன் இல்லாமல் இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் நம்ம 10 லட்சம் நோயாளிகள் வந்து தமிழகம் வச்சுருக்கோம். அது 100,000 குறைச்சது வந்து இந்த லாக்டவுனோட சக்ஸஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த லாக்டவுனோட விளைவுகள் வேற என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க வந்து நீங்கள் நோயோட பீக்கை வந்து 4 மாதம் தள்ளி வச்சுருக்கீங்கன்னு சொன்னாங்க. ஸோ அவங்க வந்து மே மாதம் வந்து 4 மாதம் சொன்னது வந்து மேலேருந்து 4 மாதம் கணக்கு பண்ணால் செப்டம்பர் மாதம். ஸோ செப்டம்பர் அக்டோபரில் தான் இந்த பீக் வரும். நீங்கள் இது அவங்களோட ஆராய்ச்சி முடிவுகள் அப்படி தான் சொன்னாங்க. ஸோ இன்னும் ஒரு 3 மாதம் தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த நோய் வந்து தீவிரமாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். நாராயணி சுப்பிரமணியன். இந்த சூழல் ஒரு டெவலப்பிங் சிச்சுவேஷன் என்பதால் ஆய்வுகள் தொடர்ந்தபடியே இருக்கும் சூழலில் கொரோனா பற்றி அதிகம் ஃபேக் நியூஸ் கான்ஸ்பிரசி தியரிஸை எப்படி எதிர்கொள்வது? ஆக்சுவலாக கொரோனா கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. உலக நாடுகள் எல்லாத்துலேயுமே இருந்து வந்து உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்ஸ் வந்து வந்துட்டே தான் இருக்குது. நம்ம தமிழக அரசாங்கம், இந்திய அரசாங்கம், ICMR, WHO, அமெரிக்காவோட CDC இவங்களோட வெப்சைட்டில் வந்து தொடர்ந்து அப்டேட் கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பதிவு இதெல்லாம் போகாமல் நேரடியாக அவங்களோட வெப்சைட்டை போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உண்மையான நிலவரம் தெரியும். இப்போ தமிழ்நாடோட வெப்சைட் செக் பண்ணணும் அப்படின்னா stopcorona.tngovernment.in அப்படிங்கிற ஒரு வெப்சைட் போனீங்கன்னா தினந்தோனும் அவங்க நமக்கு நம்மளோட தமிழ்நாடு நிலவரம் வந்து அப்டேட் ஆகுது, புள்ளி விவரங்கள் அப்டேட் ஆகுது. நீங்களே எல்லா புள்ளி விவரமும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி மத்திய அரசாங்கத்துக்கு போகணும் அப்படின்னா MWH அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அப்படிங்கிற அவங்களோட வெப்சைட்டில் வந்து இதற்கான புள்ளி விவரங்கள் தினம் அப்டேட் பண்ணுறாங்க. அதே இது ICMR வெப்சைட்லேயும் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ நான் பார்க்குறது எல்லாமே இந்த 5 தளத்தில் தான் பார்க்குறேன். ஸோ நம்ம வந்து அஃபிஷியல் தளங்கள் தவிர வேறு எந்த தளங்களில் நீங்கள் வந்து புள்ளி விவரங்கள் பார்த்தாலும் அது உங்களுக்கு தப்பாக தான் இருக்கும். அதனால் வேறு யார் சொல்கிறதையும் கண்டிப்பாக நம்பவும் வேணாம். ஸ்டாலின் சரவணன். தமிழகத்தில் பள்ளிகள் திறக்கப்படும் சூழல் எப்போது உருவாகும்? சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் பள்ளிகள் திறக்கப்பட்டுவிட்டனவே. ஆக்சுவலி இந்த பள்ளி திறக்கிறதுக்கான சூழல் வந்து ஹை ரிஸ்கில் தான் இருக்கிறோன்னு சொல்லி அமெரிக்கா கூட CDC ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. CDC வந்து போன ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட் கொடுத்ததில் எதெல்லாம் ஹை ரிஸ்க்னு கொடுத்ததில் 4 இடம் பொதுவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஸ்கூலு, சினிமா தியேட்டர், மால்ஸு, திருவிழாக்கள், அந்த மாதிரியான இடங்கள். ஸோ இந்த 4 இடங்களும் இப்போதைக்கு எதுவும் வாய்ப்பு இல்லை அப்படின்னு தான் தோணுது. ஸோ பள்ளிகள் வந்து திறக்கிறது வந்து நமக்கு இன்னும் ஒரு 4 மாதத்துக்கு கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன். இதை பற்றி அரசாங்கம் தான் முடிவு பண்ணணும்.
இதே கேள்விதான். ஆவி பிடிப்பதன் மூலம் நுரையில் உள்ள கிருமியை அழிக்க முடியும் என வாட்ஸ்அப் மூலம் பரவர். கிருமியை நீங்கள் என்ன பிடிச்சாலும் அது வந்து அழியாது, அதுதான் வந்து உண்மை. உங்கள் உடம்புல எதிர்ப்பு சக்தி டெவலப் பண்ணி அந்த கிருமியை வந்து அழித்தா மட்டும்தான் அது முடியும். நம்மளால் வெளியில் இருக்கிற எந்த மாத்திரை மருந்துமே அதை கம்ப்ளீட்டாக அழிக்க முடியலங்கிறதா உண்மை. ஆவி பிடிக்கிறது வந்து உங்களுக்கு அந்த கிருமினால் வந்த எஃபெக்டை வந்து குணமாக்குமே ஒழிஞ்சு கிருமியை போய் கொள்ளாது. ஸோ ஆவி பிடிக்கிறது தப்புங்கிறது கிடையாது. உங்களுக்கு தலைவலி, ஜலதோஷம், ரொம்ப தல கனமாக இருக்குன்னா நீங்கள் ஆவி பிடிக்கலாம். ஆனால் சும்மா இருக்கவங்க ஆவி பிடிச்சா கொரோனா வர்றது, சும்மா சும்மா ஆவி பிடிச்சி அந்த மூக்கு வாய்ப்பகுதி எல்லாத்தையுமே அந்த ஒரு நீராவியால் வேக வச்சுக்க வேண்டாம். ஸோ உங்களுக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா ஆவி பிடிங்க, பட் ஆவி பிடிச்சா கொரோனா வராதுங்கிறதுங்கிறது ரொம்ப தப்பான ஒரு வதந்தி. இச்சூழலில் குழந்தைகளை எவ்வாறு பாதுகாப்பது? குழந்தைகளை வந்து நம்ம வந்து ஆக்சுவலி சொல்லப்போனால் நம்மளை விட அவங்க நிறைய புரிஞ்சுக்கிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நம்ம மெயினாக சொல்ல வேண்டியது மூணு விஷயம்தான். ஒன்று, கை கழுவணும். ரெண்டாவது, மாஸ்க் போடணும். ரெண்டாவது, யார் பக்கத்துலேயும் போகக்கூடாது, குறிப்பாக வீட்டில் இருக்க பெரியவங்க பக்கத்தில் போகக்கூடாது. ஏன்னா குழந்தைகளுக்கு வந்து குழந்தைகள் சீரியஸ் ஆன மாதிரி எங்கேயுமே ஆராய்ச்சி முடிவுகள் வரலை. குழந்தைகளுக்கு வர கிருமி வந்து உடம்போட எதிர்ப்பு சக்தி குணமாகி அவங்களுக்கு நல்லாவே குணமாயிடுறாங்க. ஸோ குழந்தைகளுக்கான தீவிரமான பிரச்சனை வந்து எதுவுமே வரலை. ஆனால் இந்த குழந்தைகள் வந்து என்ன பிரச்சனைனா, அவங்க தாத்தா பாட்டி கூட போய் சேர்ந்து இருக்கிறப்ப இவங்க மூலமாக அந்த தாத்தா பாட்டிக்கான நோய் வந்து பரவுகிற விகிதம் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு வந்து பிரச்சனை வர அதிகமாக இருக்குது. ஸோ இந்த பிரச்சனை வரையில் அவங்க பெரியவங்களுக்கு நோய் தீவிரம் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ நீங்கள் குழந்தைய பாதுகாக்கணும்னா அவங்கள வந்து தனியாக இருக்க மட்டும்தான் நீங்கள் பழக்கப்படுத்தணும். அவங்கக்கிட்ட அதை எடுத்து சொல்லணும். தாத்தா பாட்டிக்கிட்ட போனாலும் நாலடி தள்ளி நின்று பேசணும், பக்கத்தில் போகக்கூடாது, உட்காரக்கூடாது, அந்த மாதிரி தான். மற்றபடி அவங்களோட இயல்பு வாழ்க்கையை பாதிக்காதவாறு நீங்கள் எல்லாமே செய்யலாம். வேம்பன் சிவகுமார், மஞ்சள் தண்ணீருக்கு மகிமை உண்டா? இந்த மஞ்சள் தண்ணீருக்கு வந்து மகிமை இருக்கா அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே டர்மரிக்கு வந்து ஆன்டிவைரல் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. கிருமிநாசினி நம்மளும் எல்லாம் எடுத்துகிட்டு தான் இருக்கிறோம். பட் அது எந்த அளவுக்கு எந்த டோஸு அப்படிங்கிறதான் தெரியல. காய்கறியில் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்றதை வந்து நீங்கள் வந்து தண்ணியில் நல்ல வெண்ணி தண்ணியில் போட்டு அலசுறப்ப அது மேலே இருக்க தூசி, அந்த வைரஸ் இதெல்லாம் கழுவி பயன்படுத்தணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த சமயத்தில் வந்து நீங்கள் மஞ்சள் போட்டு கழுவலாம். மற்றபடி நீங்கள் உடம்புல மஞ்சள் தண்ணி குடிக்கிறது இல்லை மஞ்சள் வந்து பாலில் போட்டு சாப்பிட்றது எல்லாமே எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிற ஒரு விஷயம், அவ்வளோதான். பட் அதுக்கு கொரோனாவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது ஒரு செயற்கை வைரஸா மேடம், இது போல் அமைந்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும்? இந்த செயற்கை வைரஸா அப்படிங்கிற கேள்விக்கே வந்து இன்னும் விட தெரியலை அப்படிங்கிறது தான் உண்மை. ஏன் அப்படின்னா, போன வருஷம் வந்து அமெரிக்காவிலேருந்து எல்லாருமே, சைனா எல்லாருமே கூட்டு சேர்ந்து தான் இந்த வைரஸ்க்கான ஆராய்ச்சிகளை ஆரம்பிச்சிருக்காங்க. இது நடுவில் வந்து லேப்லேருந்து லீக் ஆச்சுன்னு சொல்கிறதா, இல்லை வவ்வால்லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறதா, மார்க்கெட்லேருந்து வந்துச்சுன்னு சொல்கிறதா, இது எதுங்கிறது வந்து சீன அரசாங்கத்துக்கு மட்டும்தான் தெரியும். மற்றபடி உலகத்தில் யாருக்குமே தெரியாது. ஸோ இது வரைக்கும் அதனால் நம்ம அந்த ஆராய்ச்சிக்கெலாம் விட்டுட்டு வந்துடுச்சு. இதுக்கு மேலே நம்ம இதுலேருந்து எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை மட்டும் நம்ம பார்க்கலாம். அருணாச்சலம் மேம், ஹவ் அபவுட் டேக்கிங் 5-HTB ஏர்லி இன் த மார்னிங் ஃபைவ் ஃபைவ் டேஸ்? ஆக்சுவலாக இவங்க நீங்கள் அந்த ஆர்சனிக் ஆல்பம் பற்றி கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு அதை பற்றி வந்து ஒரு சரியான ஐடியா எதுவும் கிடையாது. ஏன் அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து சித்தா மெடிசின், கபசுர குடிநீர், நிலவேம்பு குடிநீர் எல்லாமே போன தடவை டெங்குல இருக்கப்பயே நம்ம குடித்து சாப்பிட்டு பார்த்தது. அதுக்கு லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் எதுவும் பெருசாக வந்து நம்ம எதுவுமே பார்க்கல. அதனால் ஓரளவுக்கு சேஃப்டியாக நான் நினைக்கிறேன். பட் இந்த ஆர்சனிக் ஆல்பங்கிறது, ஆர்சனிக்குங்கிறது அந்த கெமிக்கல், அந்த கெமிக்கலில் உள்ள லோ டோஸு, இதுக்குள்ள சைடு எஃபெக்ட் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. எனக்கு அதனால் ஹோமியோபதி பற்றி எந்த ஒரு ஐடியாவும் இல்லை. அறிகுறிகள் இல்லாதவர்களும் ஆக்சிஜன் சதவீதம் குறைந்து பாதிக்கப்படும் வாய்ப்பு உண்டு என்று சொல்கிறார்கள். இதை தான் நான் ஃபஸ்ட்டு பேச வந்தேன். அதாவது என்னென்னா, அந்த 40 வயசுக்காரங்க வந்து ஏன் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து அதுதான். அதாவது நமக்கு உடம்புல உள்ள வைரஸ் போகுது, 1000 கிருமி போச்சுன்னா தான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே வந்து நோய் வந்து டெவலப் ஆகுது. அப்போ நோய் வந்து உள்ளுக்குள்ளே சப்போஸ் வந்து ஒரு 2 மில்லியன் கிருமி உள்ளே போச்சுன்னா நோய் நிறைய பிரச்சனையாகி நமக்கு ஃபீவராக வெளியில் தெரியும். இப்போ 1000, 2000 அந்த மாதிரி போச்சுன்னா அந்த காய்ச்சல் அப்படிங்கிற எதிர்வினைகள் வந்து அந்தளவுக்கு அழுத்தத்தோடு இல்லாதனால நம்ம உடம்புல வந்து எதுவும் தெரிய போகிறதில்ல. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உள்ளுக்குள்ளே விலைகள் நடந்துகிட்டே தான் இருக்கும், அது லங்ஸில் போகும், எல்லாம் பண்ணும். பட் ஆனால் அவங்களுக்கு வெளியில் தெரியறதில்ல. அதை தான் வந்து அறிகுறிகள் இல்லை அப்படிங்கிறாங்க.
இவங்களுக்கு என்னாகும் அப்படின்னா நமக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நம்ம தீவிரமாக நடந்துகிட்ருக்கோம் அப்படிங்கிறப்ப அந்த நுரையீரலோட ஃபங்க்ஷன் ஆகிற கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிருது. அதுதான் வந்து ஆக்சிஜன் போகிற அளவு குறையிறது. ஒரு மூன்றாவது நாள் இல்லை அஞ்சாவது நாளில் வந்து அவங்க வந்து மூச்சுத்திணறல் வந்து இறந்து போகிறாங்க. ஸோ அதாவது ஃபீவர் வருது, உடம்பு வலி வருது, நமக்கு கொரோனா பாசிட்டிவ் தான் அப்படி நமக்கே கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா பண்ண வேண்டிய ஒரே வேலை எந்த ஒரு வேலையும் செய்யாமல் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கிறது மட்டும்தான். அந்த கம்ப்ளீட் ரெஸ்ட் மட்டும்தான் உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டேஜ் ப்ராக்ரெஸ் ஆகாமல் உங்களை கட்டுப்படுத்தும். ஸோ இந்த சிம்டம்ஸே இல்லாமல் பாசிட்டிவ் வர்றதுங்கிறதுக்கான கேள்வி இதில் தான் இருக்குது. அதாவது உள்ளுக்குள்ள உள்ள சிம்டம்ஸ் வந்து வெளியில் தெரிகிற அளவுக்கு ப்ராமினெண்ட்டாக அந்த வைரஸ் எதிர்வினைகள் இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். பொதுவாகவே வைரஸ் தொற்று ஏற்படாமல் இருப்பதை தவிர்க்க இயலுமா? நம்ம இப்போ பேசுனதோட அந்த மூணு இதை நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னதுன்னா கை கழுவுறது, மாஸ்க் போடுறது, தள்ளி இருக்கிறது. இதை தவிர்த்து வேறு எதுவும் தடுக்கிற முறைகள் வந்து இப்போதைக்கு இல்லை. அமேசான் மூலிகைன்னா என்னமோ சொல்லியிருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. வெளியில் செல்பவர்கள் கையுறைகள் அணிந்து செல்வது எங்கெல்லாம் தேவைப்படும்? கையுறைகள் அணிகிறது அப்படிங்கிறது வந்து நம்மளோட கைக்கு வந்து ப்ரொடெக்ஷன் தான். இப்போ போய் நீங்கள் வந்து ஒரு தெரியாத இடத்துக்கு போகிறீங்க, நீங்கள் போய் வந்து அங்கே போய் காய்கறி வாங்குறையோ இல்லையோ ஒரு வேலை செய்கிற இடத்துலையோ, அதாவது நீங்கள் ஒரு தெரியாத இடத்துல போய் நீங்கள் கை வைக்க வேண்டியிருக்கு, இல்லை பல பேர்கிட்ட வந்து நீங்கள் ரூபாய் நோட்டு வாங்கி எண்ணி பழக்கம் இருக்குது, இல்லை பல நோட்டுகளை நீங்கள் வந்து புழங்க வேண்டியிருக்கு, பல பேர் தொட்ட இடங்களை நீங்கள் புழங்க வேண்டியிருக்குன்னா அந்த இடத்துல போகிறவங்க கையுறைகள் போட்டுக்கலாம். கையுறைகள் போட்டுட்டு நீங்கள் வந்தாலும் நீங்கள் கையுறைகளை கலட்டி அதை சோப்பு தண்ணியில் முக்கி அதை வாஷ் பண்ணி அதை காய வைக்கணும் உள்ள வேலையெல்லாம் இருக்குது. சப்போஸ் அந்த மாதிரி கையுறைகள் போட முடியாதவங்க உடனடியாக கை கழுவணும். அந்த கை கழுவுறதை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் கையுறையே தவிர கையுறைனால வைரஸ் பாதிப்பு தடுக்குதுங்கிறது எதுவுமே கிடையாது. இருந்தாலும் அந்த கையை நீங்கள் கை கழுவாமல் அந்த கையுறையை போட்டுட்டு நீங்கள் ஒரு பொருள்லேருந்து இன்னொரு பொருளை தொடுறது கண்டிப்பாக அதுக்குள்ளே நடுவில் டிரான்ஸ்ஃபர் இருக்க தான் செய்யும். உங்கள் கைக்கு மட்டும்தான் அது பாதுகாப்பாக இருக்கும், மற்ற இடங்களுக்கு அது பாதுகாப்பாக இருக்காது. அதனால் கையுறைகள் போடுறத விட கைகளை கழுவுறது தான் வந்து ரொம்ப சிறந்தது. சானிடைசர் அடிக்கடி உபயோகிக்கும் போது மறைமுக ஆபத்து இல்லை? மறைமுக ஆபத்து என்னென்னா ஏற்கனவே ஒரு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க, வீட்டில் இருக்கப்ப அதை கையில் தேய்ச்சிட்டு அடுப்பு பக்கத்தில் போனோடனே அது கையில் அது ஆல்கஹால் தீப்பிடிச்சு கை வந்து வெந்திருக்கு. ஸோ வீட்டில் இருக்கிறவங்க சோப்பு வாஷ்பேசின்லாம் இருக்கிறவங்க நீங்கள் சோப்பு போட்டே கை கழுவிக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க அடிக்கடி எழுந்து கையை கழுவ முடியாதவங்க கையில் சானிடைசர் வச்சு கையில் வந்து துடைச்சிக்கலாம். மற்றபடி இதில் வந்து லாங் டேர்ம் சைடு எஃபெக்ட் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. இது ஸ்கின்னில் இருக்க எவாப்ரேட் ஆகிரும், உடம்புக்குள்ளே ஒன்றும் அப்சார்ப் ஆகாது, உடம்புல வேறு எந்த சைடு எஃபெக்டும் வராது. ஒன்றே ஒன்று இது எள்ளில் தீப்பிடிக்கலாம் அப்படிங்கிறதுனால தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் நீங்கள் பக்கத்தில் வச்சுருந்தீங்கன்னா அது டேஞ்சர். கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. கொரோனாவில் நான் வந்து சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, இப்போ சென்னை வந்து ஏற்கனவே அதிகமாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கு, சென்னை எல்லாருக்குமே பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு எல்லாமே வந்து தெரியும். பட் ஆனால் பிற மாவட்டங்களில் இருக்க மக்கள் எல்லாம் நம்ம ஊருக்கு வராதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி இல்லை, தென் மாவட்டங்களுமே இது வந்து அதிகமாக தான் இருக்குது. இப்போ தென் மாவட்டங்களில் உள்ள டேஞ்சர் என்னன்னா, இப்போ சென்னைன்னு எடுத்துட்டிங்கன்னா சென்னையில் உள்ள மெடிக்கல் காலேஜ் வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜு 4 மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அது போக ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் ஒரு 10 மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அதை தவிர்த்து தனியார் மருத்துவமனைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெருவுக்கு 4 மருத்துவமனைகள் இருக்குது, உங்களுக்கு கிட்டத்தட்ட எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்களும் சென்னையில் இருக்காங்க. ஆனால் பிற மாவட்டத்தில் இது வந்து எதுவுமே கிடையாது அப்படிங்கிறத வந்து மக்கள் வந்து உணர மறுக்கிறாங்க. இப்போ தென் மாவட்டத்தை எடுத்துட்டீங்க அப்படின்னா இப்போ விருதுநகர் மாவட்டமும் சரி தென்காசியும் சரி இங்கேருந்து எதுவும் பிரச்சனைனா மதுரைக்கு தான் போகணும். இப்போ மதுரை அப்படின்னா மதுரையை சுற்றி வட்டாரம் வந்து கிட்டத்தட்ட இருக்க எல்லா மாவட்டத்துக்கும் மதுரை தான் ரெஃபரல் சென்டர். இந்த சைடு தேனியாக இருக்கட்டும், அந்த பக்கம் ராமநாதபுரமாக இருக்கட்டும், விருதுநகராக இருக்கட்டும், நமக்கு தென்காசியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே வந்து சென்டர் வந்து மதுரை தான். மதுரையில் வந்து மெடிக்கல் காலேஜ்னு எடுத்துட்டோம்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஒன்று இருக்குது, ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜ் வந்து ஒன்று இருக்குது, அவ்வளோதான். உங்களுக்கு இங்கே மருத்துவ வசதி கம்மியாக இருக்க பட்சத்தில்
மற்ற எல்லா ஃபெசிலிட்டியும் கம்மியாக இருக்க பட்சத்தில் நம்ம வந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும்னா நம்ம மாஸ்க் போடணும், கை கழுவணும், தள்ளி இருக்கணும். இதை வந்து ஒரு தாரக மந்திரம் மாதிரி மக்கள் மனசில் வந்து புரிய வைக்கணும். ஆனால் இங்கே நான் பார்த்த அளவில் என்ன அப்படின்னா, நம்ம ஊருக்கெலாம் வராது அப்படின்னு ஒரு மாஸ்க் போடாமல் ஒரு அலட்சியமாக சுற்றுறது, இதெல்லாம் என்ன செய்யும் அப்படிங்கிற ஒரு அலட்சியம். இந்த அலட்சியங்கள் வந்து பிற மாவட்டத்தில் இருக்கிறது தான் வந்து நோய் அதிகரிக்கான காரணம்னு நினைக்கிறேன். சென்னையில் வந்து இந்த கொரோனா பற்றிய அச்சம் தான் வந்து அதிகம் இருக்குது. ஐயோ நமக்கு வந்துட்டு என்ன செய்யறது. ஆக்சுவலி அங்கே தான் நிறைய மெடிக்கல் காலேஜ் மெடிக்கல் இதெல்லாம் இருக்குது. அங்கே மக்கள் வந்து தேவையில்லாத பயத்தில் இருக்காங்க, மற்ற மாவட்டங்களில் தேவையில்லாத அலட்சியத்தில் இருக்காங்க. ரெண்டுமே ஆபத்தானது. ஆக்சிஜன் குறைவதின் அறிகுறிகள். ஆக்சிஜன் குறைவதின் அறிகுறிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா, இதை எளிதாக வந்து ரெண்டு வகையில் வந்து நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு சிங்கிள் பிரெத் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிங்கிள் பிரெத் கவுண்ட் அப்படின்னா என்னென்னா, மூச்சு விடாமல் ஒன்றுலேருந்து 30 வரைக்கும் எண்றது. அதாவது 1, 2, 3, 4, அதாவது மூச்சே விடக்கூடாது, 1-30 வரைக்கும் எண்றது. ஒரு ஆள் 1-30 வரைக்கும் மூச்சு விடாமல் என்ன முடிஞ்சிச்சு அப்படின்னா, அவங்களோட ஆக்சிஜன் லெவல் வந்து நல்லா இருக்குது, நுரையீரல் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து பல்ஸ் ஆக்சிமீட்டரே தேவையில்லை. இப்போ உங்களுக்கு அவங்களுக்கு வந்து தீவிர பாதிப்பில் இருக்காங்களா, மிதமான பாதிப்பில் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த சிங்கிள் பிரெத் கவுண்டே போதும். அப்படி இல்லை, நம்ம வந்து நிஜமாகவே இவங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அவங்கள வந்து ஒரு 6 நிமிஷம் நடக்க சொல்லலாம். 6 நிமிஷம் நடக்கிறப்ப என்னால் அவங்க 1-2 நிமிஷம் எனக்கு நடக்க முடியல, எனக்கு ரொம்ப மூச்சு வாங்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி வந்து நடக்கிறப்ப அவங்களுக்கு வந்து ஆக்சிஜனோட அளவு பல்ஸ் ஆக்சிமீட்டரில் 94 கீழே குறைஞ்சிச்சின்னா அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த ஆக்சிஜன் பற்றாக்குறை இருக்கிறது இந்த கொரோனாவில் வெளியில் தெரியல. அப்படியே வெளியில் தெரிகிற மாதிரி அறிகுறிகள் இருந்துச்சுன்னா மூச்சு திணறல் இருக்கும், கை கால் உதடெல்லாம் ப்ளூ கலரில் மாறும், ஒரு மாதிரி நீலம் பாஞ்ச மாதிரி இருக்கும், டங்கு ப்ளூ இதெல்லாம். இந்த நீலம் பாஞ்ச மாதிரி மாறினாலே உடம்புல ஆக்சிஜனோட அளவு வந்து கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். மூணாவது, அவங்களோட சுய நினைவு வந்து நார்மலாக இருக்காது, கொஞ்சம் மாறி மாறி பேச ஆரம்பிப்பாங்க, சில சமயம் மயக்கம் போட ஆரம்பிப்பாங்க. தொற்று பாதித்த பகுதியில் எத்தனை நாட்கள் வரை கிருமிகள் இருக்கும்? இந்த கிருமிகளோட வாழ்நாள் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே வந்து 10 நாள் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இப்போ ஒரு ஆளுக்குள்ளே கிருமி வந்து 11வது நாளே அந்த ஆள்கிட்ட இருந்து மற்ற ஆளுக்கு கடத்துகிற தன்மை வந்து குறைஞ்சிருது. ஸோ ஆனால் அந்த கிருமி எப்படி இன்னும் வந்து லைவாக இருக்குன்னா, அதுக்குள்ளே வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து 1000 பேருக்கு அந்த கிருமி போயிடுது. 1000 பேருக்கு எப்போ போகுதுங்கிறது வந்து எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு நாள் எடுத்துக்குவோம், ஒரு வீட்டில் வந்து பார்த்தோன்னா 5 பேர் இருப்பாங்க, அதே மார்க்கெட்டுக்கு போகிறப்ப 500 பேருக்கு, பஸ்ஸில் வர்றப்போ ஆஃபீஸ்க்கு, இப்படிலாம் பார்த்தோன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து 100 பேருக்கு நம்ம கிருமியை கொடுத்தா 10 நாளில் 1000 பேருக்கு கொடுத்துருப்போம். அடுத்த 10 நாளில் அந்த 1000 பேர் 1000 பேருக்கு கொடுத்துருந்தாங்கன்னா எத்தனை பேருக்கு இந்த கிருமி பரவியிருக்குன்னு பார்த்துட்டுருக்கோம். அப்படி தான் இந்த கிருமி வந்து லைவில் இருக்குது. ஸோ ஒரு இடத்துல நீங்கள் அவங்கள தனிமைப்படுத்தி அவங்கள வந்து வெளியே விடாமல் ஒரு 10 நாள் வச்சுருந்தாலே அந்த இடத்துல கிருமியோட அளவு வந்து குறைஞ்சிரும். ஸோ இப்போ தனிமைப்படுத்துதலோட முக்கிய அடிப்படையே வந்து இது தான். அவங்கக்கிட்ட இருந்து அடுத்தவங்களுக்கு வந்து அந்த கிருமி வந்து பரவக்கூடாது. ஸோ காய்ச்சல் இருக்குது, கொரோனா இருக்குது அப்படின்னு இது தனிமைப்படுத்தப்பட்ட பகுதின்னு அவங்க அறிவிச்சிருந்தாங்கன்னா, ஒரு 15 நாள் அந்த ஏரியாவில் மூவ்மெண்ட்டு யாருமே வீட்டை விட்டு வெளியே வராமல் உள்ளுக்குள்ளே இருந்தாங்கன்னா அந்த கிருமி வந்து ஒருத்தங்கிட்டேருந்து இன்னொருத்தவங்களுக்கு போகிறது வந்து கம்மியாகும். இதுதான் வந்து ஒரு கான்செப்ட். வீட்டில் இருக்கும் அஞ்சரை பெட்டியை வைத்து நம்ம எப்படி காத்துக்கொள்வது? வீட்டில் இருக்க அஞ்சரை பெட்டி வச்சிங்கன்னா, நீங்கள் இந்த மிளகு சீரகம் வெள்ளைப்பூண்டு போட்டு நம்ம வீட்டில் வைக்கிற ரெகுலர் ரசம்தான் வந்து இந்த கொரோனாவை குறைக்குதுன்னு சொல்லி சீனாவில் ஒரு வதந்தி பரவி எல்லாருமே வந்து இந்தியன் ரசம் வச்சு வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி தகவல் வந்திருக்கு. நம்ம வழக்கம் போல் வந்து நல்லபடியாக காய்கறிகள்லாம் நிறைய சாப்பிட்டு நிறைய ஃப்ரெஷ்ஷான இதெல்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம ரெஸ்ட் எடுத்து உடம்பு வந்து காத்துக்க வேண்டியது தான். கொரோனா காலத்திற்கு பிறகு சமூகத்தில் நடைபெறும் கலாச்சார பண்பாட்டு நிகழ்வுகளில் எந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்கட்டும்? வெகு மக்கள் அதிகம் கூடும் விழாக்கள் இனி நடைபெறுமா? இந்த கேள்வியை நம்ம எடுத்துகிட்டு போகிறப்ப தான் நம்ம வந்து ஒரு 100 வருஷம் முன்னாடி போக வேண்டியிருக்கு. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இதே மாதிரி ஸ்பானிஷ் ப்ளூ அப்படிங்கிற ஒரு நோய் வந்து தாக்கியிருக்கு. அதாவது 1910 அப்போ இதே மாதிரி மக்கள் வந்து சமூக விலகல் கடைப்பிடிச்சிருக்காங்க, மாஸ்க் போட்டிருக்காங்க, தள்ளி தள்ளி தான் இருக்காங்க. வேக்சின் வந்த பிறகு தான் அந்த நோயிலேருந்து வெளியில் வந்திருக்காங்க, அப்புறம் மக்கள் நார்மல் வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்காங்க.
என்னை கேட்டால் அந்த கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நம்ம வந்து ஒரு கொரோனா இப்போ இருக்க கொரோனாவுக்கு தடுப்பூசி வந்துருச்சு. உலக மக்கள் எல்லாமே இதுக்கான தடுப்பு சக்தியாக வந்து அவங்க பெற்றுட்டாங்க. எல்லாமேன்னு சொல்கிறத விட ஒரு 60% மக்கள் வந்து இந்த தடுப்பு சக்தியை பெற்றுட்டாங்க அப்படின்னா நம்மளோட இயல்பு வாழ்க்கைக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நடக்கிறதுக்கு இன்னும் குறைஞ்சபட்சம் 2 அல்லது 3 வருடங்கள் ஆகும். ஸோ நம்ம வந்து இன்னும் ஒரு 2 அல்லது 3 வருடங்களுக்கு எல்லாமே நம்ம இது மாதிரி ஆன்லைன்லேயே பார்த்துக்க வேண்டியதான். தடுப்பூசி வந்து எல்லோரும் தடுப்பூசி போட்ட பிறகு நம்ம நேரில் பார்க்குறத பற்றி நினைக்கலாம். ப்ராப்பர் மெடிடேஷன் மூலம் மலையும் ஆரோக்கியமாக எடுத்துக்கலாம் என்று சொல்லிவிடுறார்கள். இது COVID-19 சாத்தியமா? இது வந்து எல்லாருமே சொல்கிறதா, அதுவும் இப்போ கோவிட் சமயத்தில் இது வந்து என்னென்னா அந்த மூச்சு பயிற்சி வந்து ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க. அந்த மூச்சு பயிற்சி வந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்கள் நுரையீரல் வந்து விரிவடையும் தன்மை அதிகமாக இருக்குது, ஆக்சிஜன் எடுத்துக்கிற அளவு தன்மை அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து உடலை வந்து ஆரோக்கியமாக பேணுறதுக்கு தான். ஆனால் அதுக்கும் கொரோனாவுக்கும் வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது. நீங்கள் எப்பயும் போல் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து உடற்பயிற்சி செஞ்சு ஆரோக்கியமாக இருந்தாலே இந்த நோயோட தீவிரத்துலேருந்து சீக்கிரம் வெளியே வந்துடலாம். அதுக்காக நான் வந்து மூச்சு பயிற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ஃபெக்டட் ஏரியாவில் போய் உட்காந்துட்டு நீங்கள் வந்து இன்ஹேல் பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து நல்ல இது கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணணுன்னா நீங்கள் தனி அறையில் யாரும் இல்லாத அறையில் உட்காந்துட்டு பண்ணலாம். கூட்டமாக இருக்கிறையிலையோ உங்களுக்குல ஒரு 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 பொதுவான இடத்துல உட்காந்து அந்தளவுக்கு நல்லதில்லை. வென் டூ யூ திங்க் கொரோனா வில் கோ? அதுவும் இதே தான் சொன்னேன், நமக்கு தடுப்பூசி வரணும். தடுப்பூசி வந்தால் தான் இதுலேருந்து வெளியில் வர்றதை பற்றி நம்ம யோசிக்க முடியும். நன்றி, ரொம்ப சந்தி, ரொம்ப சந்தோஷம். அழகான பதில், எங்கள் பகுதியில் மக்கள் சார்பாக ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிஜமாகவே எனக்கு தெரிஞ்சதை உங்ககிட்ட பகிர்ந்துருக்கேன். உங்களுக்கு வேறு இன்னும் என்னென்ன சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, சொல்கிறேன். நான் கொரோனாவை பற்றி சொல்கிறப்ப இப்போ திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. திரும்ப திரும்ப பண்ண வேண்டியது இந்த 3 விஷயம் மட்டும்தான். நம்ம மாஸ்க் எடுக்கணும், கை கழுவணும், தள்ளி இருக்கணும். இந்த ஒரு 3 விஷயத்த வந்து எப்படி நம்ம அத்தியாவசிய தேவையான உணவு, உடை, இருப்பிடம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஒரு 3 விஷயத்த நம்ம மட்டும் கடைப்பிடிக்கிறது இல்லாமல் எல்லாருக்குமே கடைப்பிடிக்க சொல்லிகிட்டே இருக்கணும். திரும்ப திரும்ப எழுதுறது, திரும்ப திரும்ப இந்த விஷயங்களை பேசுகிறது மூலமாக தான் நம்ம எல்லாருக்குமே இந்த விஷயங்களை வந்து கடத்த முடியும். ஸோ நம்மளால் எவ்வளோ பேருக்கு கடத்த முடியுமோ அவ்வளோ பேருக்கு வந்து இதோட அத்தியாவசியத்தை வந்து நம்ம கடத்தணும். அதாவது இதை பற்றின அச்சமும் இருக்க வேணாம், இதை பற்றி அலட்சியமும் இருக்க வேணாம். இது வந்து ஒரு கத்தி மேலே நடக்கிறது. இது கண்டிப்பாக வந்து எல்லாருக்கும் ஒரு நாள் வந்து இந்த பயம் வந்து தெளிய தான் செய்யும். பயம் தெளிகிறதுக்கு இந்த இந்த நோயை பற்றி அடிப்படை அறிவியல் அறிவு தெளிவாக இருந்துச்சுன்னா அந்த பயத்தை வந்து நம்ம வந்து எதிர்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து பயப்படணுங்கிற அவசியம் கிடையாது. பட் ஆனால் அதுக்காக அலட்சியமாக மாஸ்க் போடாமல் வெளியே சுற்றணுங்கிற அவசியமும் கிடையாது. நீங்கள் நான் இந்த உரைமாக கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த உரை கேட்ட எல்லாருமே தயவுசெய்து மாஸ்க் போடுங்க, கை கழுவுங்க, சமூக விலகல் கடைப்பிடிச்சு இருங்க, அதை திரும்ப திரும்ப எழுதுங்க, திரும்ப திரும்ப பேசுங்க. அது மட்டும்தான் இந்த நேரத்தில் நமக்கு தேவையான விஷயம். மற்றபடி எதுவுமே விமர்சிக்கிறதோ, மற்றபடி இது இல்லை அது இல்லை நான் பெருசாக நீ அந்த மாதிரி ஒரு எந்த தாட்டும் இல்லாமல் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட நம்ம சொல்ல வேண்டிய விஷயங்கள் வந்து என்னென்னா, கை கழுவுங்க, மாஸ்க் போடுங்க, இடைவெளி வெட்டி இருங்க, நமக்கு இன்னும் 6 மாதம் வந்து நம்ம இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து எல்லாருக்குமே எடுத்து சொல்லணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வேறு கேள்விகள் எதுவும் இல்லை அப்படின்னா நம்ம முடிச்சுக்கலாமா இல்லை தொடரலாமா? ஸ்டாலின் தோழர் இருக்காங்களான்னு தெரியல. அதிகமாக எல்லா கேள்விக்கும் நான் பதில் சொல்லிட்டே நினைக்கிறேன். சரி, கொரோனா பற்றி வேறு என்ன பேசலாம் அப்படின்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு, வீட்டில் இருக்கவங்களுக்கு, பிள்ளைங்களுக்கு, நமக்கு இதுதான் வந்து முதல்ல, நம்மளோட பாதுகாப்பு தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் சமூகம் அப்படிங்கிறத வந்து நம்ம எல்லாருமே உணரணும். ஸோ வெளியில் போயிட்டு வரவங்க எவ்வளோ தூரம் நம்ம ப்ரொடக்டிவாக போயிட்டு வரோங்கிறது தான் வீட்டில் இருக்கவங்களுக்கு சேஃபு. ஸோ வெளியில் வெட்டியாக சுற்றிட்டு நம்ம வேறு வேலை இல்லாமல் வெளியில் போயிட்டு நம்ம அதோட கையோட இங்கே பழகி வீட்டில் இருக்கவங்களும் இது பண்ணுங்கிற அவசியம் வந்து எதுவும் கிடையாது. எப்போ வெளியில் போயிட்டு வந்தாலும் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வாங்க. வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர பொருள் எல்லாமே சோப்பு தண்ணினால் தொடச்சி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வாங்க. வீடு எப்பயுமே சுத்தமாக வச்சுருங்க, தைரியமாக இருங்க. நமக்கு இது ஒன்றும் ப்ராப்ளம் நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை இது வரைக்கும் நம்ம சிறப்பாக செயல்பட்டுட்டு தான் இருக்கோம்.
கண்டிப்பாக இன்னும் நம்ம இந்த கொரோனாவும் வந்து முறியடித்து நம்ம சீக்கிரம் வந்து எல்லாருமே நார்மல் ஆயிடுவோம். பார்ப்போம், இந்த வேக்சின் சீக்கிரம் வந்து ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா நம்ம இதிலேருந்து வெளியே வந்துடலாம். ஸோ உங்களுக்கு எந்த கேள்வி எந்த சந்தேகம் இருந்தாலும் சில்வியா பிளாத் ஐடியில் கமெண்ட் பண்ணுங்கள், சில்வியா பிளாத் டேக் பண்ணி கேள்வி கேளுங்கள். உங்களுக்கு எப்போ வேணாலும் இந்த சந்தேகத்தை நிறைவேற்றுறதுக்கு நான் இருக்கிறேன். அதிகமாக எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணி பேசிட்டேன்னு நினைக்கிறேன். என்னோடய குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. என்னோடய குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்னா வந்து நான் எம்பிபிஎஸ் பண்ணியிருக்கேன். எம்பிபிஎஸ் வந்து கோயம்புத்தூர் பிஹெச்சி மெடிக்கல் காலேஜில் பண்ணினேன். எம்டி ஜெனரல் மெடிசின் திருச்சி கேபிவி மெடிக்கல் காலேஜில் பண்ணினேன், எம்டி ஜெனரல் மெடிசின். அதுக்கப்புறமா டிஎம் மெடிக்கல் கேஸ்ட்ரோஎன்டாலஜி, அதாவது கல்லீரல் மற்றும் குடல் நோய் பிரிவு வந்து நான் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் எங்கள் ஊரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இதுதான் என்னோடய குவாலிஃபிகேஷன். ரொம்ப சந்தோஷம். தாமிச புதுக்கோட்டை மாவட்டம் வந்து என்னை இந்த நேர எல்லையில் அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நிஜமாகவே உங்ககிட்ட பேசுனது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை மக்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்காக நான் முகநூலில் எழுதிட்டு இருந்தேன். அந்த முகநூலில் எழுதுறதை பார்த்து தான் இங்கே பேச கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ என்னோடய கருத்துக்களை படித்ததுக்கு, என்னை அழைச்சதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நான் இதோட ஒரு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.